அவனுடைய அன்பும் கருணையும் அகிலத்தின் அருட்கொடை இறுதி தூதர் நபிகளம்பருமானார் செல்லல்லாஹு செல்லம் அவர்கள் மீதிலும் அவருடைய குடும்பத்தார்கள் கிளையார்கள் உற்ற தோழர்கள் அனைவர்கள் மீதிலும் கியாமனால் வரைக்கும் உண்டாகட்டுமாக கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே இஸ்லாமிய மார்க்கத்திலே இறைவனாலும் இறை தூதர் செல்லல்லாஹு அலைவ செல்லம் அவர்களாலும் பல வணக்கங்கள் வலியுறுத்தப்பட்டு அவற்றை நிறைவேற்றுமாறு கட்டளையிடப்பட்டிருக்கிறது இஸ்லாம் வலியுறுத்தி இருக்கின்ற வணக்க வழிபாடுகளில் குர்பானி என்று சொல்லப்படுகிற ஒரு வணக்க வழிபாடும் நபிகள் நாயகம் செல்லல்லா அஸ்லம் அவர்கள் மூலமாகவும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய திருமறை குரான் மூலமாகவும் நமக்கு வலியுறுத்தி அது நிறைவேற்றப்பட வேண்டிய ஒரு கடமை என்று கட்டளையிட்டிருக்கிறார்கள் இந்த குர்பானியுடைய பின்னணி வரலாற்று சம்பவங்கள் எல்லாம் நாம் அறிந்து வைத்திருக்கிறோம் இந்த குர்பானியுடைய விஷயத்தில் பல கருத்து வேறுபாடுகள் இன்றைய காலகட்டத்திலே உருவாகி இருக்கிறது அந்த குர்பானியை எத்தனை நாட்களுக்கு கொடுப்பது என்ற ஒரு சர்ச்சை குரான் ஹதீஸ் பேசக்கூடியவர்களுக்கு மத்தியிலும் குரான் ஹதீஸ் அல்லாத ஏனைய பிற கொள்கைகளை பின்பற்றக்கூடியவர்களுக்கு மத்தியிலும் இந்த சர்ச்சை உண்டாகி இருக்கிறது ஐயாமுத்தீக்குடைய மூன்று நாட்களிலும் இந்த குர்பானி கொடுக்கப்பட வேண்டுமா அல்லது அந்த பெருநாளுடைய தினத்தில் மாத்திரம் கொடுக்கப்பட வேண்டுமா என்பது குறித்துதான் இந்த ஆய்வினூடாக நாம் பார்க்க இருக்கிறோம் கணியத்திற்குரிய சகோதரர்களே குர்பானி ஐயாமு தஸ்ரீக்குடைய நாட்களிலும் கொடுக்கலாம் என்று பரவலாக பேசி வரக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம் இந்த நடைமுறைதான் நம்முடைய சமுதாயத்தில் பல காலங்களாக நடைமுறைப்படுத்தப்பட்டு வந்திருக்கிறது ஆனால் இப்போது அந்த ஐயாமு தசிரிக்குடைய நாட்களில் குர்பானி கொடுக்கலாம் என்று சொல்லி வரக்கூடிய செய்திகள் அனைத்துமே பலவீனம் என்று அந்த செய்திகள் பதிவு செய்யப்பட்ட கிரந்தங்களிலேயே செய்திகளை பதிவு செய்த இமாம்களினாலேயே விமர்சிக்கப்பட்டிருக்கிறது அது ஏற்க தகுந்த செய்திகள் அல்ல ஏற்புடையது அல்ல என்பது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது அப்போ அந்த ஹதீஸ்களை வச்சுக்கிட்டு அதை நாம் அமல் செய்ய முடியாது அதெல்லாம் பலவீனம் என்று அப்புறமா அந்த செய்திகளை வச்சுக்கிட்டு நாம் அமல் செய்ய இயலாது அமல் செய்யக்கூடாது அப்போ ஐயா குள்ளு குல்லு ஐயா முஸ்ரீக்கு ஐயாமுத்திரிக்குடைய எல்லா நாட்களுமே அறுத்து பலியிடக்கூடிய நாட்கள் தான் என்று சொல்லக்கூடிய செய்தி அது பல கிரந்தங்களில் இடம்பெற்றிருக்கிறது அது பலவீனம் என்று ஆயிட்டது அதுல இப்ப பேச்சு யாரும் எடுப்பது கிடையாது இப்ப இந்த வாதங்களை நாம் எடுத்து முன்வைத்த பிறகு இது அரபுலகத்தில் ஏற்கனவே பேசப்பட்ட செய்திகள் இந்த செய்திகள் எல்லாம் ஏற்கனவே அரபுலகத்தில் இந்த செய்திகள் தொகுக்கப்பட்டு எழுதப்பட்ட காலத்திலேயே அந்த இமாம்களால் விமர்சிக்கப்பட்ட செய்திகள் இப்பதான் இந்த செய்தி நம்முடைய தமிழ் உலகத்திற்கு நாம் பேசக்கூடிய மொழியில் இந்த மக்களுடைய கவனத்திற்கு இது கொண்டு வரப்பட்டிருக்கிறது அப்ப இது புதிய ஒரு கருத்து கிடையாது இது பழைய கருத்து தான் ஆனா நாம் பேசக்கூடிய மொழியில புதிதாக சொல்லப்பட்டதுனால இது புதிதாக பார்க்கப்படுகிறது இதுல புதுசா பார்க்க வேண்டிய எந்த விஷயமும் கிடையாது இது புதுசாக நாம் ஆய்வு ஆய்வு செஞ்சு கண்டுபிடிச்ச விஷயமும் கிடையாது இது பழைமையான ஒரு கருத்து தான் இன்றைக்கு ஆய்வு செய்து சொல்லப்பட்டிருக்கிறது அது ஒரு விஷயம் இப்ப இதெல்லாம் பலவீனம் ஆயின உடனே இந்த கருத்திலே இருக்கக்கூடிய சகோதரர்கள் நாம வந்து வளமையாக ஐயாமுத்த சிறீக்குடைய நாட்களிலே குர்பானி கொடுத்து வந்திருக்கிறோம் இப்ப இந்த ஐயாமுத்த சிறீக்குடைய நாட்களில் குர்பானி கொடுப்பதற்கு ஆதாரமாக இந்த செய்திகளைத்தான் நாம் காட்டியும் இருக்கிறோம் அந்த செய்தி வந்து பலவீனம் என்று ஆயிட்டு இப்ப என்ன பண்றது என்று சிந்தித்தவர்கள் ஹதீசு பலவீனம் தான் ஆனால் குரான்லேயே அதுக்கு ஆதாரம் இருக்குது குரான்லயே அந்த ஐயாமுத்த ஸ்ரீக்குடைய நாட்கள்ல நாங்கள் குர்பானி கொடுக்கலாம் என்று சொல்லப்பட்டிருக்குது அதுக்கு ஆதாரம் குரான் வசனம் தான் என்று அவர்கள் குரானுடைய வசனத்தை அந்த நாட்களில் குர்பானி கொடுக்க முடியும் என்று எடுத்து காட்டுகிறார்கள் இப்ப நாம் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்டதும் அந்த விஷயத்தை தான் குரான்ல அவர்கள் எடுத்து காட்டக்கூடிய அந்த வசனத்துல மூன்று நாட்களுக்கு குர்பானி கொடுக்க முடியுமா அறுத்து பலியிட முடியுமா அந்த வசனத்துல அந்த செய்தி சொல்லப்பட்டிருக்குதா அப்படிங்கறது சம்பந்தமாகத்தான் நாம் இந்த ஆய்வினூடாக பார்க்க இருக்கிறோம் அப்ப ஏற்கனவே அந்த பலவீனமான செய்திகள் என்று எடுத்து காட்டின உடனே அதையெல்லாம் இப்ப எடுத்து ஆதாரத்துக்கு முன்வைக்க முடியாதுன்னு பொழுது அதை இப்ப என்ன பண்றாங்கன்னு அதை அப்படி தட்டி விட்டு நாங்க அந்த எல்லாம் பேசல அதுல எல்லாம் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்ல அது பலவீனம் தான் அப்படின்னு அதை ஒத்துக்கொள்ற மாதிரியும் ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும் அது வேற விஷயம் ஒத்துக்கொள்வதை போலவும் அதே நேரத்தில் நாங்க அந்த அதிசயம் ஆதாரம் காட்டி குர்பானி கொடுக்க சொல்லல நாங்க எதை காட்டுறோம்னா குரான் வசனம் தான் ஆதாரம் தான் அல்லாஹ் வந்து அந்த மூணு நாட்களுக்கு கொடுக்க சொல்றான் அப்படின்னு இவர்கள் குரான்ல அது சொல்லப்பட்டதை போல ஒரு செய்தியை கொண்டு வருகிறார்கள் இப்ப இந்த குரானுடைய வசனத்தில் இவர்களை எடுத்து காட்டக்கூடிய குரானுடைய வசனத்துல அந்த நாட்கள்ல வந்து பெருநாளைக்கு அடுத்து வரக்கூடிய பிறை பதினொன்று பன்னிரண்டு பதிமூன்று ஆகிய இந்த நாட்கள் ஐயாமுத்த ஸ்ரீக்குடைய நாட்கள்ல குர்பானை கொடுக்கலாம் அப்படிங்கிற இந்த கருத்தை சொல்லக்கூடியவர்கள் காட்டக்கூடிய ஒரு வசனம்தான் சகோதரர்களே ஹஜ்ஜுடைய சூரத்துல் ஹஜ்ஜுடைய இருபத்தி இரண்டாவது அத்தியாயத்துடைய இருபத்தி எட்டாவது வசனம் அந்த வசனத்தை எடுத்துக்காட்டி இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த வசனத்தில் சொல்லப்படுகிற அந்த வார்த்தையை அவர்கள் அவர்களுக்கு சாதகமாக அர்த்தம் செய்து கொள்கிறார்கள் அதுல அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் அல்லாஹு தாலா அந்த திருமறை குரான்ல இருபத்தி ஆறாவது வசனத்தில் இருந்து முப்பதாவது வசனம் வரைக்கும் அது குறித்து பேசுகிறான் அவங்க ஒரே ஒரு வசனத்தை எடுத்து வச்சுக்கிட்டு என்ன பண்றாங்கன்னா இந்த வசனம் தான் எங்களுக்கு ஆதாரம் என்கிறார்கள் அது என்ன வசனம் அல்லாஹு தாலா சொல்லுகிறான் வ பில் ஹஜ்ஜி நபியே நீங்க வந்து அந்த மக்களுக்கு என்ன பண்ணுங்க இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் கட்டளையிடுகிறான் நீங்கள் அவர்களுக்கு ஹஜ்ஜை பற்றி அறிவித்தல் செய்யுங்கள் ஹஜ்ஜிக்கு வர சொல்லி அறிவிப்பு கொடுங்க எல ஜாலன் வ அலா குள்ளி வாமீரின் எ தீனமின் ஃபஜ்ஜின் அமீத் அவர்கள் நடந்தும் ஒவ்வொரு மெலிந்து போன ஒட்டகங்கள் மீதும் ஏறி அவர்கள் வருவார்கள் அவங்களது மிக தூரங்கள்ல இருந்து கொண்டு வந்து அந்த ஹஜ்ஜிக்கு கொண்டு வந்து சேர்க்கும் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான் சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லுகிறான் அவர்கள் ஏன் ஹஜ்ஜிக்கு வர வேண்டும் என்ற காரணத்தை ஏன் வருவார்கள் என்கிற காரணத்தையும் அல்லாஹ் சேர்த்து சொல்லுகிறான் எதுக்கு அவங்க வரணும் ஹஜ்ஜிக்கு அவர்களுடைய பயன்களை அவர்கள் அடைந்து கொள்வதற்காகவும் அதே நேரத்தில் வயது குருமாத்தின் அறியப்பட்ட நாட்களில் அல்லாஹுவை அவர்கள் அல்லாஹுடைய பெயரை கூறுவதற்காகவும் அல்லாஹுவை நினைப்படுத்துவதற்காகவும் அறியப்பட்ட நாட்களில் எதற்காக அல்லாஹுடைய பெயரை அவர்கள் கூற வேண்டும் என்றால் அலாமா ரசக்கஹும் அவர்களுக்கு வழங்கியதற்காக இந்த அலாமா ரசக்கஹும் என்பதையும் ஐயாமின் என்பதையும் தான் தங்கட கருத்துக்கு சாதகமாக வளர்ச்சிருக்கிறாங்க அது குறித்து நாம இந்த அறியப்பட்ட பார்ப்போம்ல அல்லாஹு அவர்களுக்கு அந்த கால்நடைகளில் இருந்து அவர்களுக்கு அல்லாஹ் வழங்கிய அந்த சாதுவான நாட்கால் பிராணிகளை அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்ததற்காக அல்லாஹுடைய பெயரை அவர்கள் கூறுவதற்காகவும் அவர்கள் அந்த ஹஜ்ஜிக்கு வருவார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அப்போ அவர்களுடைய பயன்களை அடைவதற்கும் அவர்களுக்கு அந்த நாட்கால் பிராணிகளை அல்லாஹ் கொடுத்ததற்காகவும் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துவதற்காக வேண்டி அல்லாஹுடைய பெயரை கூற வருவார்கள் என்ற அர்த்தத்தை இது தருகிறது இப்ப இந்த வசனத்தை வச்சுக்கிட்டு இவங்க என்ன அர்த்தம் பண்றாங்க அப்படின்னா இவங்க இவங்க செய்யக்கூடிய அர்த்தம் அதற்கு நேர்மாற்றமான ஒரு அர்த்தத்தை செய்கிறார்கள்

அனாமிங்கிறதுக்கு எப்படி அர்த்தம் அவங்க அந்த பிராணிகள் மீது அல்லாஹுடைய பெயரை சொல்லி குருபான் கொடுக்கக்கூடியவர்களாகவும் வருவார்கள் அப்படிங்கிற இந்த அர்த்தத்தை இவங்க வைக்கிறாங்க கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே பிராணிகளை அறுக்கிற நேரத்தில் அல்லாஹுடைய பெயரை கூற வேண்டும் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்றதோட குறிப்பிட்ட நாட்கள்ல இதை செய்யலாம் அப்படின்னும் இந்த வசனம் நமக்கு சான்றாக அமைதி என்ற வாதத்தை வைக்கிறார்கள் அவ பிராணிகளை அறுக்கிறதுன்னா அல்லாஹுடைய பேர் கூறி அறுக்கணும் அந்த பிராணிகள் மீது தான் அல்லாஹுடைய பெயரை அவர்கள் கூறுவதற்காகவும் அந்த அதே நேரத்தில் வந்து இத சில குறிப்பிட்ட நாட்களுக்கு இதை பண்ணலாம் ஐயாமின் மாலுமாத் அறியப்பட்ட நாட்கள்ல இதை செய்யறதுக்கு அவங்க வருவாங்க அப்படின்னு இந்த வசனம் சொல்றதுனால அப்ப குறிப்பிட்ட சில நாட்களுக்கு அந்த பழிப்பிராணிகளை அறுத்து பலியிடலாம் என்று இந்த வசனம் நமக்கு சான்றாக அமைகிறது என்று சொல்லுகிறார்கள் தினத்தில் மட்டும்தான் இருந்தால் அதுதான் சட்டமாக குரான் ஹதீஸ்ல இருக்குமாக இருந்தால் குறிப்பிட்ட நாளில் என்று அல்லாஹு தாலா ஒருமையாக பயன்படுத்தி இருப்பான் ஆனால் அல்லாஹ் எப்படி பயன்படுத்துறான் குறிப்பிட்ட நாட்களில் என்று பன்மையாக பயன்படுத்துகிறான் அப்ப குறிப்பிட்ட நாட்களில் என்று சொல்றதாக இருந்தால் ரெண்டுக்கு மேற்பட்ட நாட்களாக அது இருக்கணும் ரெண்டுக்கு மேற்பட்ட நாட்களாக அது இருந்தால்தான் பன்மையாக அது அல்லாஹ சொல்ல முடியும் அவ குறிப்பிட்ட நாட்கள் என்று பன்மையாக சொல்லி இருக்கிறது பெருநாளையும் பெருநாளை தொடர்ந்து வரக்கூடிய அந்த மூன்று நாட்களையும் தான் இது குறிக்கும் என்பதுதான் இவர்களுடைய வாதமாக இருக்கிறது இந்த வசனத்துல அல்லாஹு தாலா வயது குருஸ்மல்லாஹஃபி அய்யாமின் மாலுமாத்தின் அறியப்பட்ட நாட்கள் அப்படிங்கிற இந்த வாசகம் இடம்பெற்றிருக்குது அல்லாகுத்தால அந்த வாசகத்தை பயன்படுத்துறான் இப்போ அறியப்பட்ட நாட்கள் எது அப்படிங்கறத வந்து நாம முடிவு செய்யணும் அவர்களுடைய வாதம் என்ன அது அய்யாமுத்த சிரிக்கு யவ்முன் நகரு என்று சொல்லக்கூடிய அறுத்து பழியிடுகிற அந்த பத்தாவது நாளும் அதை தொடர்ந்து வரக்கூடிய மூன்று நாட்களும் தான் அந்த ஐயாமுன் ஐயாமுன் மாலுமாத் என்று சொல்லப்படுகிற அறியப்பட்ட நாட்கள் இப்ப இந்த ஐயாமன் அந்த குறிப்பிட்ட அறியப்பட்ட நாட்கள் எது என்பதை நாம முடிவு பண்ணிட்டா சரியான ஒரு வழக்கம் நமக்கு கிடைக்கும் இப்ப இந்த வசனம் இவங்க எடுத்து காட்டக்கூடிய இந்த வசனம் வந்து இருபத்தி இரண்டாவது அத்தியாயத்துடைய இருபத்தி ஆறு முதல் முப்பதாவது வசனம் வரைக்கும் இந்த வசனங்கள் வந்து இருக்குது இதை நாம நம்ம எடுத்து பார்ப்போம் என்னென்ன இதுல சொல்லப்படுது அப்படின்னு இதுல என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா நாம இதுக்கு வந்து அல்லாஹுத்தாலா சொல்லக்கூடிய அந்த விஷயத்தை நேரடியான அர்த்தத்தை கொடுக்கிறோம் எந்த வியாக்கியானமும் கொடுக்கல நம்மளோட சொந்த கற்பனையும் அதுக்குள்ள பூத்தலை அல்லாஹு தாலா சொல்லுகிறான் வ அதீன் பின்னாசிப் இல்லை ஹஜ்ஜி நீங்கள் ஹஜ்ஜிக்காக மக்களுக்கு அறிவிப்பு செய்யுங்கள் எ தூக்க ரிஜாலன் வாலா குள்ளி லாமிரின் அவர்கள் நடந்தும் அந்த மெலிந்த ஒட்டகைகளின் மீதும் ஏறி அவர்கள் வருவார்கள் எல மின் குள்ளி ஃபஜ்ஜி நமி வெகு தொலைவிலிருந்து அந்த ஒட்டகங்கள் அவர்களை கொண்டு வந்து ஹஜ்ஜிக்கு சேர்க்கும் அவர்கள் ஹஜ்ஜிக்கு வருவது எதற்காக லியஸ் ஹது மனாஃபி அவர்களுடைய பயன்களை அவர்கள் அடைந்து கொள்வதற்காகவும் வயது குருஸ்மல்லாஹ பி ஐயாமின் மாலுமாத்தின் அலாமா ரசகவும் மின் பஹீமத்தில் அந் ஆமி அந்த கால்நடைகளில் சாதுவான அந்த கால்நடைகளை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியதற்காகவும் அல்லாஹுடைய பெயரை கூறுவதற்காக குறிப்பிட்ட நாட்களில் அறியப்பட்ட குறிப்பிட்ட நாட்களில் அவர்கள் வருவார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லுகிறான் சொல்லி பகுலு மின்ஹா அந்த கால்நடைகளில் இருந்து அந்த இறைச்சியை நீங்கள் சாப்பிடுங்கள் அவர்களில் கஷ்டப்படக்கூடிய ஏழைகளுக்கும் அதை நீங்க கொடுங்க அப்படின்னு அல்லாஹுத்தாலா இதுல சொல்லிக்காட்டுறான் சொல்லிட்டு அல்லாஹ் சும்மல் எகுதூ தஃபசகும் பிறகு அவர்கள் அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்கி கொள்ளட்டும் வல்யூஃபூ நுதூரகும் அவர்களுடைய நேர்ச்சைகளையும் அவர்கள் நிறைவேற்றட்டும் வல் யத்தவ்வஃபூ வில் வைத்தில் அதி அவர்கள் பழைமை வாய்ந்த அந்த ஆலயத்தை அவர்கள் தவாபு செய்யட்டும் அப்படின்னு அல்லாகுத்தாலா சொல்லுகிறான் இப்ப இந்த வசனங்கள்ல சில விஷயங்களை நாம கவனிக்க வேண்டி இருக்குது இந்த குறிப்பிட்ட வசனங்கள்ல அல்லாஹு தாலா வந்து இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவங்க வந்து அந்த கபா ஆலயத்தை கட்டி முடிச்சதுக்கு பிறகு கபா ஆலயத்தை அஜி செய்க்காக வேண்டி நீங்க மக்களுக்கு அழைப்பு விடுங்க அப்படின்னு அல்லாஹு தாலா இப்ராஹிம் இஸ்லாம் அவர்களுக்கு கட்டளையிடுறான் ஒரு விஷயம் அப்ப கபாவை நீங்க தவாப் செய்வதற்காக அதாவது அஜி செய்வதற்காக நீங்க வாங்க என்று முதலாவது இப்ராஹிம் அலே இஸ்லாம் அவர்களுக்கு அழைப்பு விடுக்க சொல்லுகிறான் இரண்டாவது இந்த வசனத்துல என்ன அல்லாஹு தாலா சொல்றான் ஹஜ்ஜிக்கு மக்கள் எதுக்காக வரணும் அப்படிங்கிற காரணத்தால பேசுகிறான் எதுக்காக அவங்க ஹஜ்ஜிக்கு வரணும்ங்கிறத இருபத்தி எட்டாவது வசனத்துல ரெண்டு காரணங்களை கூறி பேசுகிறான் அதே மாதிரி அல்ல அல்லாஹு தாலா அளித்திருக்க கூடிய பலன்களை அவர்கள் பெற்றுக்கொள்வதற்காகவும் அதே நேரம் அல்லாஹுடைய பெயரை கூறுவதற்காகவும் ஹஜ்ஜிக்கு மக்கள் வரணும் அப்படின்னு அந்த சொல்லுகிறான் கட்டிட்டு நீங்க மக்களுக்கு ஹஜ்ஜிக்கு அழைப்பு விடுங்க என்று அல்லாஹ் சொல்லுகிறான் அதே அந்த ஹஜ்ஜிக்கு அழைப்பு விடுக்கிற நேரம் அந்த மக்கள் எதுக்கு ஹஜ்ஜிக்கு வரணும் என்றும் சொல்லுகிறான் ஹஜ்ஜிக்கு வரக்கூடிய மக்கள் அவர்களுக்குரிய பயன்களை அடைய வேண்டும் அதே நேரம் அல்லாஹுடைய பெயரை கூறுவதற்காகவும் வரணும் அப்படின்னு அல்லாஹ் சில விஷயங்களை இந்த வசனங்கள்ல பேசுறான் அப்படின்னா அப்படிங்கிறது இருக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையாது நாலு நாட்களாக இருக்க முடியாது ஹஜ்ஜிக்கு வாங்க அப்படின்ற அழைப்பு கொடுக்கிறதா இருந்தா இவர்களுடைய வாதப்படி ஐயாமுன் மாலுமாத்துங்கிறது குறிப்பிட்ட அறியப்பட்ட அந்த நாட்கள் அல்லாஹுடைய பெயரை அந்த பிராணிகள் மீது கூறுவதற்காக வருவார்கள் தான் அர்த்தமாக இருந்தா சகோதரர்களே ஹஜ்ஜிக்கு வாங்க அழைத்தது அப்ப எப்ப இருந்து ஹஜ்ஜிக்கு நீங்க வாங்க இப்ராஹிம் அலே அவர்களுக்கு அழைப்பு விடுக்க சொன்னது எந்த நாள்ல இருந்து இந்த வசனத்தின்படி இவர்கள் வைக்கிற அர்த்தப்படி பார்த்தா யவ்முன் முன் நகர் என்று சொல்லக்கூடிய துல் ஹஜ் மாதத்துடைய பிறை பத்தாவது நாள்ல இருந்துதான் அழைப்பு கொடுத்திருக்கிறாரு அப்ப ஹஜ்ஜே இல்லையே ஹஜ்ஜுடைய நாட்களே அது இல்லையே ஹஜ்ஜுடைய நாட்கள்னு சொன்னா பத்தாவது நாள்ல இருந்தா உடைய நாட்களா ஹஜ்ஜிக்கு அழைப்பு விடுக்கப்படும் அந்த தான் அழைப்பு விடுக்கப்படுமா அப்ப நீங்க வச்ச அர்த்தமே முதல்ல தப்பே அந்த நாட்கள் அறியப்பட்ட நாட்களில் அவர்கள் அவர்களுடைய பயன்களை அடைவதற்காகவும் அல்லா அவர்களுக்கு கொடுத்த கால்நடைகளின் மீது அல்லாஹுடைய பெயரை கூறுவதற்காகவும் வருவார்கள் என்றா அதுக்குத்தானா இப்ராஹிம் நபி அழைப்பு கொடுத்தாரு அதுக்குத்தான் வாங்கன்னு கூப்பிட சொன்னானா அல்ல அப்ப இந்த வசனப்படி நீங்கள் வைக்கிற அர்த்தப்படி அறியப்பட்ட நாலு நாள் கிடையாது அது முதலாவது ஹஜ்ஜையே இல்லாமலாக இல்லாமல் ஆக்கிரும் அர்த்தம் இல்லாததாக ஆக்கிரும் அப்படின்னு அறிவுபூர்வமான வாதம் என்று நினைத்து கொண்டு ஒரு அறியாமையான ஒரு வாதத்தை நீங்கள் முன்வைத்திருக்கிறீர்கள் அப்ப ஹஜ்ஜ கிரியைகளை செய்ய வேண்டிய எல்லா நாட்களையும் தான் ஐயாமின் மாலுமாத்ங்கிறது குறிக்குமே தவிர ஹஜ்ஜுடைய கிரியைகளை எல்லாம் செய்யக்கூடிய நாளையெல்லாம் புறந்தளிட்டு அறுத்து கொடுக்கிற நாளில் இருந்து ஐயா சிரிக்கின்ற மூணு நாளைத்தான் அது குறிக்கும் என்பது ஒரு அபத்தமான குரான்ல அல்லா சொல்லக்கூடிய இந்த வசனத்திற்கு பொருந்தாத ஒரு அர்த்தத்தை செய்திருக்கிறீர்கள் அவ ஒரு ஆள் வந்து துல் மாசத்துல முதல் நாளே இஹ்ராங் கட்டி மக்காவுக்கு வாராரு முதலாவது நாள் துல் பிறை பார்க்கிறாரு அந்த பிறை பார்த்து அவர் முதலாவது நாள் இஹ்ராங் கட்டி மக்காவுக்கு வந்துட்டாலே அவர் தவாஃபல் குதும் செய்யணும் செஞ்சு சஃபா மருவாவுக்கு இடையில ஓடணும் சாய் செய்யணும் ஓடினால அந்த நேரத்தில இருந்து அவருக்கு ஹஜ்ஜுடைய கிரியைகள் கடமைகள் எல்லாம் ஆரம்பமாகிருதா இல்லையா ஹஜ்ஜுடைய கிரியைகள் கடமைகள் ஆரம்பமாகிறது சொன்னா அப்ப ஏழாவது நாள்ல அஜு குறித்து நாயகம் சொல்லலாசி அவங்க வந்து விளக்க உரையாற்றி இருக்கிறார்களா இல்லையா எட்டாவது நாள் வந்து மினாவுக்கு போகணும்னு சொன்னாங்களா இல்லையா போயிருக்கிறாங்களா இல்லையா ஒன்பதாவது நாள் அரபாவிலே கூட வேண்டும் அரபாவில் தரிக்க வேண்டும் என்று சொன்னாங்களா இல்லையா பத்தாவது இரவு முஸ்தலிஃபாவுக்கு போகணும் என்று அங்க போனாங்களா இல்லையா அப்ப இந்த எல்லா நாட்களும் இதுக்கு பின்னால உள்ள அந்த மூணு நாட்களும் எல்லாத்தையும் சேர்த்துத்தான் ஹஜ்ஜ் செய்யறதுக்கு அறியப்பட்ட நாட்கள் அல்லாஹ் பேசுகிறான் அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து அவர்களுடைய செயல் நடைமுறைக்கும் இந்த குர்ஆனுடைய வசனத்துக்கும் அந்த துல்ஹி பத்து நாட்களில் செய்யப்படுகிற கிரியைகளுக்கும் நேரடி முரணாக நீங்க உங்களோட அர்த்தத்தை வைக்கிறீங்களா இல்லையா அப்படி ஒரு சிந்தனை நெறி பிறந்த ஒரு அர்த்தம் செஞ்சு உங்களோட வாதத்தை நிலைநிறுத்திக் கொள்வதற்காக ஒரு தப்பான கருத்தை நீங்க மக்கள்கிட்ட கொண்டு போறீங்கன்னா அந்த குரான் வசனமே முதல்ல பிழைச்சிருமே மக்களுக்கு ஹஜ்ஜிக்கு அழைப்பு கொடுங்க அறிவிப்பு கொடுங்க ஹஜ்ஜிக்கு வர சொல்லுங்கன்னா நீங்க சொல்ற அர்த்தப்படி பார்த்தா ஹஜ்ஜிக்கு அவங்க அழைப்பு கொடுக்கப்பட்டு எப்ப ஹஜிக்கு வரணும் ஐயாமின் மகளுமாத்துல வருவாங்க அந்த ஐயாமின் மகளுமாத்து என்ன அறுத்து கொடுக்கற பத்தாவது நாள்ல இருந்து ஐயாமுத்த சிரிக்குடைய மூணு நாள் வரைக்கும் தான் அப்ப ரசூல்லா ஏழாவது நாள் உரை நிகழ்த்தினது என்ன ஹஜ்ஜி சம்பந்தமா விளக்க உரை எதுக்கு ஏ எட்டாவது நாள் வந்து மினாவுக்கு போனது எதுக்கு அது ஹஜ்ஜி கிரியே இல்லையா அப்ப ஒன்பதாவது நாள் அரபாவில் தரிச்சது ஹஜ்ஜி கிரியை இல்லையாது பத்தாவது நாள் தான் ஹஜ்ஜி கிரியை ஆரம்பிக்குதுன்னு சொன்னா இதெல்லாம் நீங்க மறுத்துட்டு தானே அந்த வாதம் வச்சுருக்கணும் அதை உங்களுடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு வருகிறோம் எங்களுடைய கேள்வி என்ன அப்படின்னா இந்த நாட்களில் ஹஜ்ஜிக்கு வரும் இந்த நாட்களில் அஜ்ஜிக்கு வருமாறு நல்லா அழைப்பு விடுக்கிறான் ஆனா இது குர்பானி கொடுக்கக்கூடிய நாட்கள் தான் ஐயாவு தஸ்ரீக் நாட்களை தான் இது குறிக்குது அப்படின்னு நீங்க வாதிட்டீங்கன்னா இந்த நாலு நாட்கள் மட்டும்தான் தான் ஹஜ்ஜிக்கு அந்த மக்கள் வந்து மக்காவுக்கு வந்து அந்த ஹஜ்ஜி கிரியைகளை நிறைவேற்றணும் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா அப்படி செஞ்ச அவர்களுடைய நிறைவேற்றி மாறுவாங்களா அந்த ஏற்றுக்கொள்ளப்படுமா அவங்க அந்த அந்த மாதிரி குறிப்பிட்ட நாட்கள் என்று அர்த்தப்படி இருந்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு வரைக்கும் வந்து செஞ்சா இவங்க இப்ராஹிம் நபியுடைய அழைப்பை ஏற்று அங்க வந்தவங்களாக மாறுவாங்களா இதுக்கெல்லாம் நீங்க பதில் சொல்லணும் ஏன்னா சிரிக்குங்கிறது உங்களோட வாதப்படி ஐயாமின் அந்த ஐயாவின் மாலுமாத்துல தான் என்ன செய்வாங்க அல்லாஹுடைய பெயர்களை அந்த பிராணிகள் மீது கூறி அறுப்பதற்காக வருவார்கள்ங்கிறீங்க அப்ப ஹஜ்ஜின்ற வணக்கமே டோட்டல் அடிபட்டு போயிருச்சு உங்க வாதப்படி அப்ப இது எவ்வளவு பெரிய ஒரு வழிகெட்ட ஒரு வாதம் ஒரு வழிகெட்ட ஒரு அர்த்தம்ங்கிறதை சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம் அப்படி இல்லைன்னா ஹஜ்ஜிட எல்லா நாட்களையும் அது குறிக்கிறது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா இந்த எல்லா நாள்லையும் குர்பானி கொடுக்கலாம் அப்படின்னு நீங்க சொல்லுவீங்களா அப்படி பத்துவா கொடுத்துருக்கீங்க இதுக்கு முன்னாடி ஐயாமின் மாலுமாத்துங்கிறது வந்து அந்த குறிப்பிட்ட நாள் என்ன அப்படின்னு அது எல்லா நாளையும் தான் குறிக்கும் பத்து நாளையும் சேர்த்து அதுக்கு பின்னாடி வார மூன்று நாளையும் சேர்த்து பதிமூணு நாளையும் அது குறிக்கும் அப்படின்னு நீங்க சொன்ன உங்க வாதப்படி என்ன அறியப்பட்ட நாட்கள்ல வந்து இவர்கள் அல்லாஹுடைய பெயரை அந்த பிராணிகள் மீது கூறி அறுப்பதுக்கு தானே வருவாங்க அப்படித்தானே நீங்க மொழியாக்கம் செய்றீங்க அப்படித்தானே செஞ்சு பேசி உங்களுடைய ஆய்வை வெளியிட்டு இருக்கிறீங்க அப்படின்னா துல்ஹி மாதத்துடைய முதல் பிறையில வந்து முதல் நாள்ல அறுத்து குர்பானி கொடுக்கலுமா அந்த இரண்டாவது நாள்ல அறுத்து கொடுக்கலுமா ஏழாவது நாள் அறுத்து கொடுக்கலுமா எட்டாவது நாள் அறுத்து கொடுக்கலுமா ஒன்பதாவது நாள் வந்து அவங்களோட பிராணிகள் மீது பெயர் அல்லாஹுடைய பெயர் கூறி அறுத்து குர்பானி கொடுக்கலுமா இதுக்கு நீங்க பதில் சொல்லணும் ஏன் சொல்லணும் நீங்க செஞ்ச அர்த்தப்படி அந்த அர்த்தம் தான் வருது ஐயாவின் வாளு எல்லா நாளையும் தான் குறிக்கும் நீங்க ஏத்துக்கிட்டா நீங்க கொடுக்கலாம் குர்பானி எல்லா நாளும் கொடுக்கலாம் ஒரு கெட்ட பத்துவா கொடுக்கணும் அப்படி நீங்க முடியாட்டி ஐயாவின் வந்து அதுல அல்லாஹுடைய பெயரை கூறி அறுப்பதற்காக வருவார்கள் அப்படின்னு நீங்க சொல்ற அர்த்தப்படி பத்துல இருந்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு வரைக்கும் தான் சொன்னா இல்லைன்னு ஆக்கிட்டீங்க ரெண்டும் வழிகட்ட ஒரு வாதமா இல்லையா இ மக்களை வந்து வழி கொண்டு போற ஒரு வாதமா இல்லையா இதை மக்கள் பொதுமக்கள் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறீர்கள் ஆனா ஏழாவது ஒன்பதாவது குர்பானி ஒத்துக்கொள் இல்லையா ஒத்துக்கொண்டு உங்க வாதத்துக்கே நீங்க முரண்பட்டு ஒரு அர்த்தம் செஞ்சா இது என்ன கொள்கைன்னு கேட்கிறோம் இது என்ன கொள்கை என் உங்களுடைய நிலைப்பாடு என்னப்ப குர்பானி கொடுக்கிறதுக்கு குறிப்பிட்ட நாள் தான் அந்த குறிப்பிட்ட நாள் எது குறிப்பிட்ட ஐயாமின் மாலுமாத்துங்கிறது உங்க வாதப்படி நீங்க செஞ்ச ரெண்டு அர்த்தம் எடுத்தாலும் பிழைச்சி போயிடும் நீங்க வைக்கக்கூடிய அர்த்தப்படி அந்த பிராணிகள் மீது பெயர் கூறுவதற்கு அர்த்தம் பழியிடுவதற்கு வருவார்கள் என்று சொல்வதாக இருந்தா அப்ப நீங்க வச்ச அர்த்தப்படியே நீங்க உங்களோட கொள்கையை வழிகட்டு போயிருமே அப்படிங்கிறதை உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறோம் அப்ப சகோதரர்களே ஹஜ்ஜிக்காக அறியப்பட்ட சில நாட்களை அறியப்படாத நாட்களாக நீங்களே ஆக்கி கொள்றீங்க ஹஜ்ஜிக்காக அறியப்பட்ட நாட்கள்ல வருவாங்க என்று சொல்லி அல்லாஹ் சொல்றான் அவர்கள் வந்து அல்லாஹுடைய பெயரை கூறுவதற்காக வருவார்கள் என்று சொல்றான் நீங்க வைக்கிற அர்த்தப்படி உங்க வாதப்படி ஹஜ்ஜிக்கு ஆக்கிடுறீங்க இதுதான் வழிகேடு என்பது அவ கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே இதுல இருந்தே இந்த கருத்தை பேசக்கூடியவர்களுடைய இந்த வசனத்திற்கு இந்த அர்த்தம் செய்து இந்த வாதம் வைக்கக்கூடியவர்களுடைய இந்த 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 கொள்கை சிந்தனை வாதம் விளக்கம் முரண்பாடானது தவறானது அப்படிங்கறது நாங்க புரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னா அல்லாஹுடைய பெயரை கூறுதல் அப்படிங்கிறது அறுக்கும் போது அல்லாஹுடைய பெயரை கூறுவது அப்படின்னு தானே அந்த வசனம் பேசுது அந்த வசனத்துல என்ன பேசுது உங்களோட மொழியாக்கப்படி வயது குருமல்லா அப்படிங்கிறது என்ன அல்லாஹுடைய பெயரை கூறுதல் என்ன அந்த பிராணிகளை அறுத்து தபுகு செய்வோம் பாத்தீங்களா குருபானி கொடுப்போம் பாத்தீங்களா அதைத்தான் சொல்லுது அப்படின்னு தானே அந்த வசனம் உங்க வாதப்படி சொல்லுது அப்ப அந்த வசனத்துல உள்ளதுக்கு வந்து என்ன பதில் அந்த ஐயாவின் மாலுமாத்துங்கிறது என்ன அது எந்த நாட்கள் உங்க வாதப்படி அதை நீங்க ஆதாரத்தோட எடுத்து காட்டணுமா இல்லையா நீங்க உங்களோட வாதப்படி நீங்க பேசிய உங்களுடைய கருத்துக்கள் படி நீங்கள் வெளியிட்ட உங்களுடைய ஆய்வுப்படி ஐயாமின் மாலுமாத்துங்கிறது வந்து அறுத்து கொடுக்கிற நாள்தான் குர்பானிக்குரிய நாள்தான் என்ற அந்த வழிகட்ட சிந்தனை படி ஹஜ்ஜே இல்லிடுது அதுக்கு நீங்க சொல்ல கடமைப்பட்டிருக்கிறீர்கள் அடுத்தது சகோதரர்களே நாலு நாட்கள் குருபானி கொடுக்கலாம் அப்படிங்கிற இந்த கருத்துல உள்ளவங்க நாங்க மேல அந்த சுட்டி காட்டின இருபத்தி எட்டாவது வசனத்துக்கு எந்த விதத்திலையுமே பொருந்தாத ஒரு சிந்தனைக்கு ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு வாதத்தை வச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறத நாங்க இவங்களோட இந்த முரண்பாட்டை சுட்டி காட்டினதிலிருந்து விளக்கப்படுத்தி இருக்கிறோம் அப்ப இந்த வசனத்துக்கு நாங்க என்ன விளக்கம் கொடுக்கறோம் விளக்கம் கொடுக்கல நேரடியாக அதுல உள்ள மொழிபெயர்ப்பு என்ன சொல்றோம் அந்த வசனத்தை எடுத்து காட்டி அந்த வசனத்தினுடைய மொழியாக்கம் என்ன அப்படிங்கறத நேரடியாக அதுக்கு டிரான்ஸ்லேட் பண்றோம் அந்த வசனத்துல அவர்களுடைய பயன்களை அடைவதற்காகவும்

அல்லாஹுடைய பெயரை கூறுவதற்காக அல்லாஹுவை துதி செய்வதற்காக அவனை புகழுவதற்காக அவர்கள் வருவார்கள் ஹஜ்ஜிக்கு வருவார்கள் அப்படின்னு நாம இந்த வசனத்துக்கு நாம வந்து அர்த்தம் செய்யறோம் ஆனா இந்த கால்நடைகளை அல்லாஹ் அவங்களுக்கு உணவாக கொடுத்திருக்கிறான் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அதுக்கு நன்றி செலுத்துறதுக்குத்தான் அல்லாஹுடைய பெயரை சொல்றதுக்கு அவங்க இந்த ஹஜ்ஜிக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லி இந்த வசனம் பேசுதுங்கிறத நாங்க நேரடியா அதனுடைய அர்த்தத்தை எடுத்து காட்டியிருக்கிறோம் இந்த அர்த்தத்தின்படி பெருநாள் தினத்துல அறுத்து பழியிட்ட மாமிசங்கள் அந்த குர்பானி பிராணியுடைய மாமிசங்களை அல்லாஹ் அவங்களுக்கு கொடுத்ததுக்காக அல்லாஹ்வுக்கு நன்றி தான் இந்த மக்கள் வந்து என்ன செய்றாங்க வாராங்க அப்படிங்கிற அர்த்தத்தை அது அழகாக தருகிறது அந்த வசனம் அழகாக அப்படி புரிகிறது அப்ப இந்த நாலு நாட்கள் குர்பானி கொடுக்கலாம் அப்படிங்கிறவங்க எப்படி அர்த்தம் பண்ணிருக்கிறாங்க அல்லாஹுடைய பெயரை சொல்லி குர்பானி கொடுப்பவர்களாக அவர்கள் வருவார்கள் அப்படின்னு இவர்கள் சொல்லக்கூடிய இந்த அர்த்தப்படி இந்த வாதப்படி அவர்கள் சொல்லக்கூடிய அந்த அறுக்கும் நாட்கள்ங்கிறது அந்த பத்துல இருந்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு என்ற நாலு நாட்கள் தான் அப்படின்னு ஆகிறது சகோதரர்களே அறுக்கிற நாட்களை குறிக்கிறது என்று பொருள் கொண்ட ஹஜ்ஜிக்கான அழைப்பு அந்த இப்ராஹிம் நபி ஹஜ்ஜிக்கு சொல்லி அழைப்பு விட்டது வந்து முழுமைப்படுத்தப்படல்ல முழுமைப்படுத்தப்பட மாட்டாது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப நாலு நாள் ஹஜ்ஜிக்குரிய நாள் கிடையாது ஹஜ்ஜிக்குரிய நாட்கள் எது அறியப்பட்ட நாட்கள் ஐயாமு தசிரிக்கை உள்ளடக்கி துல்ஹ மாதத்துடைய பத்து நாளை உள்ளடக்கினதுதான் நீங்க வைத்த வாதப்படி இந்த இலக்கண அர்த்தத்துக்கு இடம் இருக்கலாம் இலக்கண அடிப்படையில அலாமா அரசக்கவும் அப்படிங்கிறது வந்து ரெண்டு அர்த்தத்தை தரக்கூடிய வகையில இருக்கலாம் ஆனா அதுக்கு பொருந்தக்கூடிய அர்த்தம் என்னங்கிறத தானே எடுக்கணும் பொருந்தக்கூடிய அர்த்தம் என்ன அப்படிங்கறத நாம எடுத்துக்கொள்ளணும் அப்படி எடுக்கல என்று சொன்னா இந்த மாதிரி உங்களுடைய வழிகட்ட சிந்தனைக்கு உங்களுடைய தவறான வாதத்துக்கு இந்த வசனத்தை நீங்கள் குர்பானி கொடுத்து விட்டீர்கள் குர்பானி கொடுத்து விடுவீர்கள் அப்ப நீங்க நாலு நாள் குர்பானி கொடுக்கணுங்கிறதுக்காக வேண்டி அல்லாவுடைய வசனத்தை குர்பானி கொடுக்கலுமா அந்த காரியம் செய்யக்கூடாது அப்ப நீங்க செய்த அர்த்தப்படி அதுக்கு அர்த்தம் வைக்க இடம் இருந்தாலும் நாங்கள் சொல்லக்கூடிய அர்த்தப்படி அதுல அர்த்தம் வைக்க முடியும் என்று எந்த அர்த்தம் வந்து ஹஜ்ஜுடைய கடமையை பூரணமாக நிறைவேற்றக்கூடிய அர்த்தத்தை தருமோ ஹஜ்ஜுடைய கிரியைகளை பூரணமாக நிறைவேற்ற முடியும் என்ற அர்த்தத்தை தருமோ அந்த அர்த்தம் தானே அந்த மாத்து தசிரிக்குடைய தான் என்று அர்த்தம் கொடுத்துட்டீங்கன்னா ஐயாமு தசிரிக்குடைய நாட்களை தான் அது அல்லாஹுடைய பேர் கூறி அறுக்கிற நாட்களைத்தான் குறிக்கிறதுன்னா ஹஜ்ஜு கிரியையே இல்லாம போயிருமே அப்ப ஐயாமின் மாலுமாத்து ஒரு சொல்ல வச்சுக்கொண்டு நீங்க வந்து அஜய் ஆக்கிடுறீங்களே அப்ப அந்த அர்த்தம் பொருந்தல்லையே அப்படிங்கிறதையும் உங்களுடைய கவனத்திற்கு கொண்டு வருகிறோம் இது வந்து அந்த மொழியோடு சம்பந்தப்பட்ட ஒரு பிரச்சனைங்கிறதுனால இந்த மாதிரி இந்த வசனத்துக்கு பல மாதிரி ரெண்டு அர்த்தமும் எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறது ஏராளமான சான்றுகள் இருக்குது அதுல வந்து பாருங்க பாருங்கல் காசிமி அப்படிங்கறதுல வந்து ஒரு கருத்து சொல்றாங்க அதாவது குருமல்லா அல்லாஹுடைய பெயரை கூறுவதற்காகங்கிறது என்னன்னா

அந்த நாட்களில் குறிப்பிட்ட அந்த நாட்கள்லி சுக்ரிகி தஸ் அல்லாஹுவை புகழ்ந்து போற்ற கூடியதை தான் அது குறிக்குது அப்படிங்கிறாங்க எதுக்கு ஐயாமின் வாழ்வு மாத்துல அல்லாஹுடைய பெயரை கூறுதல் என்ன அர்த்தம் விளக்கப்படுத்துறாங்க எப்படி ஆதாரத்துக்கு கொண்டு வரல ஆதாரம் எங்களுக்கு குரானும் ஹரீசம் தான் வகிதான் இந்த மாதிரி நீங்க வச்ச அந்த கருத்தை எடுத்தால் அஜுடைய வணக்கமே வீணா போயிருமே புரிய வைக்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி அர்த்தம் வச்சிருக்கிறாங்க எடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறதை கொள்ள இதை சுட்டி காட்டுறோம் அதே மாதிரி தஃசீருல் முனீர் தஃசீருல் முனீர்ல வந்து என்ன பண்றாங்கன்னா வழி எது குருஸ்மல்லாஹ அல்லாஹுடைய பெயரை கூறுவதற்காக அவர்கள் வருவார்கள் என்ன அர்த்தம்னா ஹமிதஹு சக்கரஹு வஸ்ஸனா அலைஹி வித் தக்பீரி ஒத் தஸ்பீஹி மின் பகீமத்தில் அனாமி அல்லாஹுடைய பெயரை கூறுவதற்காக அப்படிங்கிறதுடைய அர்த்தம் விளக்கம் என்னன்னா இந்த கால்நடைகளை அவர்களுக்கு வழங்கியதுக்காக அவனை போற்றி புகழுதல் இதனுடைய அர்த்தம் அதன் மீது அல்லாஹின் என்ற இடத்தில் மீது அப்படிங்கிறதுக்கு அதற்காக என்ற பொருள்ல தான் அது பயன்படுத்தப்பட்டிருக்குது அப்படிங்கிறாங்க அதாவது அலாமா ரசக்கம் அவர்களுக்கு வழங்கியதன் மீது என்ற அந்த இடத்துல அது எப்படி பயன்படுத்தப்பட்டிருக்குதுன்னா அது அது அதுக்காக என்ற அர்த்தத்தை அது தருகிறது அதாவது அவர்களுக்கு வழங்கியதற்காக என்ற அர்த்தத்தை அது தருகிறது தான் அது அந்த சாதுவான பிராணிகளை அந்த மாமிசங்களை அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்ததற்காக அல்லாஹுவை போற்றி புகழுவதற்காக அந்த நாட்கள் அவங்க வருவாங்க அப்படிங்கறதுதான் அர்த்தம்ங்கிறாங்க அதே மாதிரி அப்ப இவங்க வந்து என்ன அர்த்தம் எடுக்கல குருமல்லா

காலங்கள்ல வந்து சாப்பிட்டு வாங்கி வேண்டி அல்லாஹுக்கு நன்றி செலுத்துறது அர்த்தம் அப்படிங்கிறாங்க அர்த்தம் கொள்ளல அல்லாஹுடைய பெயரை அந்த பிராணிகள் மீது அறுத்தல் கூறி அறுத்தல் என்ற அர்த்தம் அவங்களும் எடுக்கல அப்படி அவங்களும் விளங்கலை அதே மாதிரி தப்சீருல் பஹருல் மொஹித் அதுல வந்து என்ன பண்றாங்கன்னா இது அதாவது இந்த லியது என்ன அப்படிங்கறத விளக்கப்படுத்துறாங்க அல்லாஹூடைய பெயரை கூறுதல் என்று பொருள் செஞ்சவங்க இரவு நேரத்தில் அப்படிங்கிறாங்க என்ன பண்றாருன்னா இந்த இடத்துல அல்லாஹுவின் பெயரை கூறுவது என்பது அல்லாஹ் வழங்கி அந்த அருட்கொடைகளுக்கு நன்றி செலுத்தி அல்லாஹுவை போற்றி புகழுதல் என்று இதுக்கு பொருள் கொள்ளப்பட்டிருக்குது அப்படிங்கிறாரு அதாவது

அல்லாஹுடைய பெயரை அவர்கள் குறிப்பிட்ட நாட்களிலே நினைவு கூறுவதற்காக கூறுவதற்காக வருவார்கள் என்னன்னா அந்த ஐயாமின் தான் அப்படிங்கிறாங்க இந்த கருத்தை யாரெல்லாம் சொல்றாங்க அப்பாஸ் ஹசன் இப்ராஹிம் கத்தாதா அபு ஹனீஃபா இந்த மாதிரி இன்னும் ஏராளமானவர்கள் அல்லாஹு தாலா அவர்கள் மீது அருள் செய்யட்டும் அவர்களை பொருந்திக் கொள்ளட்டும் இந்த மாதிரியான நிறைய நபித்தோழர்களும் அதே நேரம் இமாம்களும் இந்த கருத்தை சொல்லியிருக்கிறாங்க அப்ப அவங்களும் என்ன புரியல நீங்க வைத்த அர்த்தத்தை அவர்கள் புரியல அல்லாஹுடைய பெயரை குறிப்பிட்ட நாட்களில் கூறுவதற்கு வருவார்கள்னா அறுத்து பழியிடுறது அதுக்கு அர்த்தம் இல்ல அப்படின்னு அவங்களும் என்ன செஞ்சிருக்கிறாங்க அதை புரிஞ்சிருக்கிறாங்க அது அந்த அந்த ஐயாமின் மாழ்வு மாத்துங்கிறது என்னன்னா குறிப்பிட்ட நாட்கள் என்பது அந்த நாட்கள் ஐயாமுள் அசர் துல்லாஜி மாதத்துடைய பத்து நாள் தான் இதெல்லாம் எங்களுக்கு ஆதாரத்துக்கு நீங்க வச்ச அர்த்தத்துக்கே இந்த மாதிரியான அர்த்தம் யாரும் கொடுக்கலையே அப்படிங்கிறதை புரிந்து கொள்வதற்காகத்தான் இதெல்லாம் எடுத்து காட்டுறோம் அதே மாதிரி அஹ்காமுல் குரான் அப்படிங்கறதுல என்ன பண்றாங்கன்னா இந்த வசனத்துக்கு விளக்கம் சொல்ற நேரம் அலாமா ரசகவும் அப்படிங்கிறது வந்து எந்த அர்த்தத்துல பயன்படுத்தப்பட்டிருக்கு என்றால் யுக்தமலு ஐயுரீத லிமா ரசகவும் என் பகிமத்தில் அதாவது அவர்களுக்கு அல்லாஹு தாலா அந்த பகிமத்தில் அணாம் கால்நடைகளிலிருந்து சாதுவான பிராணிகளை கொடுத்ததற்காக அவர்கள் அல்லாஹுடைய பெயரை கூற வருவார்கள் என்பதுதான் நாங்கள் அர்த்தம் இந்த வசனம் எப்படி இருக்குதுன்னா கமா கால நி து கப்பிருல்லாஹ் அலாமாகதாக்கும் அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டியதன் மீது என்பதற்கு நி ஹதாக்கும் அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக என்று பொருள் செய்கிற மாதிரி அல்லாஹ் உங்களுக்கு வழங்கியதன் மீது என்பதற்கு அல்லாஹ் வழங்கியதற்காக என்று பொருள் கொள்றதுக்கு இதுல இடம் இருக்குது அது அந்த அந்த வசனம் வந்து நமக்கு இந்த அர்த்தத்தை தரக்கூடியதாகத்தான் அமைஞ்சிருக்குது எது லிமா ரசக்ககும் அலாமா ரசக்ககும் என்பது அவர்களுக்கு வழங்கியதற்காக இந்த அர்த்தத்தை தான் தருது அப்படிங்கிறாங்க அப்ப இதுக்கு ஒரு உதாரணம் சொல்ற நேரம் லி து கப்பீருல்லாஹ் அல்லாஹ்மாஹ உங்களுக்கு அல்லாஹ் நேர் வழி காட்டியதன் மீது அவனை நீங்கள் புகழுவதற்கென்ற என்ன அர்த்தம் அல்லாஹ் உங்களுக்கு நேர்வழி காட்டியதற்காக அவனை பெருமிதப்படுத்துவதற்கு அப்படின்றது அதே மாதிரி அல்லாஹுத்தா கமாதகுல் நீங்க வரிபாஷையில் பேசக்கூடிய மாதிரி அஸ் குருல்லாஹ் அலா அல்லாஹ் வந்து அவன் தந்த அருட்கொடைகள் மீது நன்றி செலுத்த அப்படின்றது வந்து இது எப்படி அர்த்தத்தில் பயன்படுத்தப்படுகிறது என்றால் அவன் தந்த அருளின் மீது நன்றி செலுத்த என்பது அவன் தந்த அருளுக்காக நன்றி செலுத்துவதற்கு என்ற அர்த்தத்தை இது தருது இந்த இந்த வசனமும் தருகுது அப்படித்தான் பொருள் கொள்ளணும் பொருள் கொள்றதுக்கு இடம்பாடு இருக்குது என்று சொல்லி இந்த வசனத்திற்கு அகாமுல் குரான் வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறாங்க அப்ப இந்த வசனத்துல வந்து அலாமா ரசக்கவும் பஹீமத்தில் அனாமி அவர்களுக்கு கால்நடைகளை கொடுத்ததற்காக அல்லாஹுடைய பெயரை அவர்கள் கூறுவதற்கு வருவார்கள் அர்த்தம் அவங்களும் அர்த்தம் எடுத்திருக்கிறாங்க ஆனா நீங்க என்ன அர்த்தம் பண்றீங்க அந்த வசனத்துக்கு அல்லாஹ் அவர்களுக்கு கொடுத்த கால்நடைகளின் மீது அல்லாஹுடைய பெயரை கூறி அறுப்பதற்கு வருவார்கள் அந்த அர்த்தம் கொள்ளவே இல்லையே அப்படி ஒரு அர்த்தம் வந்தாலே முதல்ல அந்த குரம் வசனமே பிளச்சிருமே அந்த வசனம் அந்த இலக்கண அடிப்படையில நீங்க அலா என்ற அலா என்றே நேரடி பொருள் வைத்து நாங்க வந்து என்ன செய்வோம் தேவல்லா நீங்க அவர்களுக்கு வழங்கியதுக்கு தான் எதை வழங்கியதற்கு இந்த கால்நடைகளை அவர்களுக்கு கொடுத்ததுக்காக நன்றி செலுத்த வருவார்கள் நீங்க என்ன பண்றீங்க கால்நடைகளின் மீது அல்லாஹுடைய பெயரை கூற வருவார்கள் என்று இல்லாத இருக்கிற வசனத்தை தூக்கி கடாசிட்டு

நீங்க ஹஜ் அர்த்த கிரியைகள் பாதி அறியப்பட்ட பாதி அதே நேரத்தில் நாட்கள் நாலு நாள் தான் அறுத்து பலியிடக்கூடிய அறியப்பட்ட ஹஜ்ஜிக்கு அழைப்பு விடுக்கப்பட்ட நாட்கள் என்ற அர்த்தத்தை தருதெண்டா எவ்வளவு மோசமான ஒரு அர்த்தம் நீங்க செஞ்சிருக்கிறீங்கன்றதை மக்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்ப நாங்க செய்யக்கூடிய அந்த அர்த்தம் வந்து ஹஜ்ஜிக்காக அறியப்பட்ட நாட்கள் என்ன அப்படிங்கிறதுக்கு தோதுவாக இந்த நாட்கள் தான்ங்கிறது அறிவிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கா இல்லையா அப்ப குர்பானிக்கு அறியப்பட்ட நாட்கள் அப்படின்னு மொழிபெயர்ப்பு செஞ்சீங்கன்னு சொன்னா ஹஜ்ஜிக்கான அந்த அழைப்பு எந்த விதத்திலையுமே செல்லுபடியற்றதாக அர்த்தமற்றதாக அது ஆகி போயிரும் நாங்க புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே அப்ப இதுல இருந்து இவர்கள் செஞ்சிருக்கக்கூடிய இந்த மொழிபெயர்ப்பு என்பது இவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த வசனத்திற்குரிய அர்த்தமும் விளக்கமும் என்பது எந்த விதத்திலையும் பொருந்தவில்லை என்பதை நாங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது சகோதரர்களே இதே வசனத்துல வந்திருக்கக்கூடிய இன்னொரு சொல்ல எடுத்து காட்டுறாங்க எடுத்து காட்டி அதையும் தங்களுக்குரிய ஆதாரமாக கொண்டு வந்து காட்ட நினைக்கிறார்கள் அந்த வசனத்துல அல்ல அதை நீங்களும் சாப்பிடுங்க கஷ்டப்படக்கூடிய ஏழைகளுக்கும் அதை கொடுங்க அப்படின்னு சொன்னதுனால அப்படி தானே பேசுது நீங்களும் சாப்பிடுங்க ஏழைகளுக்கும் அதுல இருந்து பேசுது அறுத்து குர்பானி தான் பேசுது அப்படிங்கறது இவர்களுடைய வாதம் இந்த கால்நடைகள் அல்லாஹு தாலா வழங்கினதுக்காக அல்லாஹுவை புகழுங்கள் அதோட வந்து அறுக்கிற நாள் நாள் இருக்கு இல்லையா அந்த யவுன்னா

உங்களுடைய சிந்தனைக்கு நீங்கள் நிறுவ முயற்சி செய்கிறீர்கள் அது தப்புங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப சகோதரர்களே நாம இந்த ஒட்டுமொத்தமாக எல்லா வசனங்களுக்கும் கொடுத்திருக்கக்கூடிய அந்த மொழிபெயர்ப்புல அந்த வசனங்கள்ல நாங்க வந்து செஞ்சிருக்கக்கூடிய அந்த டிரான்ஸ்லேஷன்ல இப்ராஹிம் நபியுடைய அழைப்பை ஏற்று ஹஜ்ஜிக்கு வாங்க ஹஜ்ஜி செய்கிறதுக்கு அறியப்பட்ட நாட்கள்ல வாங்க அங்க வந்து அல்லாஹ் வழங்கிய பயன்களை நீங்க அடைஞ்சு கொள்ளுங்க அறுத்து பழியிடுற பிராணிகளை அல்ல அவங்களுக்கு வழங்கினதுக்காக வேண்டி அவனை அவனுடைய பெயரை போற்றி புகழுங்க அறுக்கக்கூடிய அறுத்து சாப்பிடுங்க அறுத்து சாப்பிடுவதை போல பிறருக்கும் ஏழைகளுக்கும் கஷ்டப்படுறவங்களுக்கும் கொடுங்க அப்படின்னு எல்லா கட்டளைகளும் நிறைவேற்றப்படுதா இல்லையா எல்லா கட்டளைகளையும் உள்ளடக்கியதாக நாங்க செஞ்சிருக்கிற அர்த்தம் வருதா இல்லையா நீங்க செஞ்ச அர்த்தப்படி ஐயாமுத்த சிறீக்குடைய நாட்களைத்தான் அது குறிக்கிறது என்று சொன்னா ஹஜ்ஜையே இல்லாம ஆக்கிருமே அந்த ஹஜ்ஜிக்கு வாங்க வேண்ட அழைப்பு அங்க இல்லாம போயிரும் ஹஜ்ஜி செய்யறதுக்கு அறியப்பட்ட நாட்கள்ல பாதி நாள் இல்லைண்டாயிரும் அங்க வந்து அல்லாஹ் அவங்களுக்கு வழங்கின பயன்களை அடைந்து கொள்வதற்காக வந்து கூட இல்லாம போயிரும் அறுத்து சாப்பிட்டுட்டு நீங்க சந்தோஷமா போறதுக்கு வாங்க அறுக்கிறதுக்கு தான் அறியப்பட்ட நாட்கள் என்ற ஒரு அந்த பொருந்தாத அர்த்தம் நீங்கள் செய்யக்கூடிய அர்த்தத்துல வருது அறியப்பட்ட நாட்கள் என்கிறதுக்கு ஹஜ்ஜுக்காக அறியப்பட்ட நாட்கள் என்று பொருள் செஞ்சமாக இருந்தால் ஹஜ்ஜுக்குரிய நாட்கள் தான் என்று அர்த்தம் செஞ்சமாக இருந்தால்தான் பின்னாடி பேசப்படுகிற எல்லா வசனங்களுக்கும் முரண்படாமல் பொருத்தமாக அந்த வசனம் அமையும் அப்படிங்கறத நாம புரிந்து கொள்ளணும் சகோதரர்களே அறியப்பட்ட நாட்கள் அப்படிங்கிறது ஐயாமின் மாலுவும் ஐயா முத்த அந்த பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இந்த நாட்களைத்தான் குறிக்கும் அப்படின்னு இந்த சகோதரர்கள் வைக்கக்கூடிய இந்த வாதத்தை போல இதற்கு இன்னும் பல பேர் என்ன பண்றாங்க இந்த மாதிரி இந்த ஆட்கள் சொல்லக்கூடிய கருத்து மாதிரி நிறைய பேர் இதுக்கு கருத்து பேசி இருக்கிறாங்க சொல்லியிருக்கிறாங்க ஐயாமன் மாளு மாத்துங்கிறது என்ன அப்படின்னு அந்த சட்டம் எடுக்கிறதுக்கு நாம சொல்லக்கூடிய அந்த விஷயங்கள் அந்த சட்டத்தை தெளிவா பேசணுமா இல்லையா ஒரு சட்டம் சொல்றதுக்காக ஒரு விஷயத்தை பத்தி பேசினா அந்த விஷயம் தெளிவாக இருக்கணுமா இல்லையா தெளிவில்லாட்டி இல்லாட்டி இருந்து எப்படி சட்டம் எடுக்கிறது அப்படிங்கறத சிந்தித்து பார்க்க வேண்டும் தஃசீர் வசீத் அப்படிங்கிற தஃசீரில் அறியப்பட்ட நாள் என்ன அப்படி என்று சொல்லும்போது இப்படும் அப்பா ஸ்ரலி அல்லாஹான அவங்க சொல்றாங்க யுரீது ஐயாமுல் ஹஜ் அறியப்பட்ட நாட்கள் அப்படிங்கிறது என்னன்னா அது ஹஜ்ஜுடைய நாட்களைத்தான் பேசுகிறது நாடுகிறது வகையை யௌமு அரஃபா ஒன் அயர் ஐயாமு தசிரியை ஒன்பதாவது நாள் பத்தாவது நாள் அதே நேரத்துல பதினொன்று பன்னெண்டு பதிமூணு இந்த நாட்கள் எல்லாமே அறியப்பட்ட நாள் தான் அப்படின்னு அப்பாஸ் ரலி அல்லான் அவங்க வந்து சொல்றாங்க அப்ப குர்பானியோட சம்பந்தப்படுத்தி இதை பேசவே கிடையாது இப்ரான் அப்பாஸ் அவங்களோட கூற்று நீங்க அந்த வசனத்துக்கு வைத்த அர்த்தப்படி தப்பாகிரும் அப்ப நாங்க இதை ஆதாரத்துக்கு எங்களுக்கு ஆதாரத்துக்கு கொண்டு வரல நீங்க விளங்கின மாதிரி அந்த விளக்கம் இல்லை அப்படி யாரும் சொல்லல அப்படிங்கிறதுக்காகவே இந்த கருத்தை எடுத்துக்காட்டுறோம் அப்ப ஐயாமுல் மாளுமாத்துங்கிறது என்னன்றா இபுனா அப்பாஸ் அவங்களோட கருத்துப்படி ஒன்பதாவது நாளும் வருது அரபாவுடைய தினம் பத்தாவது நாளும் வருது பத்துல இருந்து தொடர்ந்து வரக்கூடிய மூன்று நாட்கள் வருது அப்ப மொத்தமாக அஞ்சு நாட்களை சொல்றாரு அறியப்பட்ட நாட்கள் அப்ப நீங்க உங்க கருத்துப்படி நீங்க வச்ச அந்த அர்த்தப்படி அந்த வசனத்துல அல்லாஹுடைய பெயரை அந்த பிராணிகள் மீது கூறி அறுப்பு அறுக்க வருவாங்கன்னா அரபாவுடைய நாளில் அறுக்கலாம் பத்துவா கொடுப்பீங்களா பத்துவா கொடுக்க ஏழுமா அவங்களால

ஐயாமு அஸ்ருதில் ஹெஜ்ஜா அதாவது துல்ஹாஜி மாதத்துடைய பத்து நாள்தான் ஐயாமுல் அசுருங்குறாங்க இது வந்து அல் அல்லுபாஃபி உலூமில் கிதாபுங்கிறதில் இந்த செய்தி பதியப்பட்டிருக்கிறது அதே மாதிரி இந்த அல்லாஹ்வுடைய பெயரை அவர்கள் அறியப்பட்ட நாட்களில் கூறுவதற்கு வருவார்கள் அப்படிங்கிறது என்ன என்று சொல்லும்போது கால் அக்ஸர் உண் எக்கச்சக்கமானவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் ஹிய அந்த ஐயாமின் மாலுமாத்துங்கிறது அஸ்ருதில் ஹெஜ்ஜா அஸ் அதாவது துல் ஹஜ்ஜி மாதத்துடைய பத்து நாளை தான் அது குறிக்கும் அப்படிங்கிறாங்க அப்ப துல் ஹஜ்ஜி மாதத்துடைய பத்து நாள் தான் ஏராளமானவர்கள் பெயர் சொல்லப்பட்டவர்கள் சொல்லப்படாதவர்கள் எக்கச்சக்கமானவர்கள் அந்த அர்த்தம் தான் எடுத்திருக்கிறாங்க பொழுது நீங்க சொல்லக்கூடிய அர்த்தப்படி பிழையாகுது இந்த அர்த்தத்துல யாரும் பாவிக்கலை ஐயாவின் மாலுமாத்துங்கிறது வந்து ஐயாமு தசிரிக்க குறிக்குதுன்னு சொல்லலையே நீங்க அறுத்துப்படி அந்த வசனத்தின் படி அந்த பிராணிகளை கொடுத்ததற்காக அதன் மீது பெயர் கூறி தான் அந்த நாட்கள்ல வருவாங்க அறியப்பட்ட நாட்கள்ல அப்ப நீங்க வைத்த வாதப்படி இந்த பத்து நாள் இல்ல ஒன்பது இல்ல எட்டு இல்ல ஏழு இல்ல ரசூலோட நடமுறை இல்ல பத்துல இருந்து பதிமூணு வரைக்கும் என்று அர்த்தம் தான் நீங்க கொடுத்தீங்களா கொடுப்பீங்களா அப்படித்தான் கொடுக்குறீங்க உங்களுக்கு நீங்களே முரண்பட்டு கொள்றீங்கிறதையும் நாங்கள் எடுத்து காட்டுகிறோம் அதே மாதிரி இபுனு கசீர் அவங்களும் வந்து என்ன செய்யறாங்க இந்த செய்தியை பதிவு செய்யறாங்க துல்ஹாஜி பத்து நாட்களுக்கு சிறப்பு இருக்குது அப்படின்ற சூழல சொன்ன இந்த அதிச எடுத்துக்காட்டி அறியப்பட்ட அந்த நாட்கள் வந்து துல்ஹாஜி மாசத்துடைய பத்து நாள் தான் அப்படின்னு இபுன் அப்பாஸ் அபு மூசால் ஆசாரி முஜாஹித் கதாதா அதா சாயித் பின் ஜுபைர் அதே மாதிரி ஹசன் லஹாத் அதா உல் குராசானி இப்ராஹிம் அன் நகை சாஃபி அஹமத் பின் அம்பல் ரஹிமஹமுல்லா இப்படி நிறைய பேர் வந்து என்ன பண்றாங்கன்னா அல்லாஹுடைய ரசூல அதிசய எடுத்து காட்டி அவர்கள் அந்த நாட்கள்ல வந்து அல்லாஹுவை நினைவு கூற வருவார்கள் பத்து நாள் தான் சொல்றாங்க அப்ப நீங்க வச்ச அர்த்தத்துக்கு அவங்க வரவே இல்லையே அந்த அர்த்தத்தை அவங்க ஏற்றுக்கொள்ளவே இல்லையே அப்படிங்கிறதை நாங்க உங்களோட கவனத்துக்கு கொண்டு வரோம் அப்ப சகோதரர்களே ஐயாமின் மாலுமாத்து இந்த மாதிரி நிறைய இன்னும் சில பேர் என்ன பண்றாங்க இப்படும் அப்பாஸ் ரலி அல்லானா அவங்க சொல்கிறாங்க ஐயாமுன் மாடு மாத்துங்கிறது என்னென்னா வயோமு தருவியா வயோமு அரஃபா ஏழாவது நாளும் எட்டாவது நாளும் ஒன்பதாவது நாளும் தான் அறியப்பட்ட நாள் அப்படிங்கிறாரு யாரு இப்படும் அப்பாஸ் ரலி அல்லானா அவங்க அப்போ அறியப்பட்ட நாட்கள் அல்லாஹுடைய பெயர் கூறி அருக்க வருவார்கள்ன்னா நீங்க இந்த இப்னா பாஸ் அவங்களோட என்ன செல்லணும் ஏழாவது நாள் குர்பானி கொடுக்கலாம் எட்டாவது நாளும் கொடுக்கலாம் ஒன்பதாவது நாளும் கொடுக்கலாம் பா ஐயாமத்த சிறிக்கிடையும் கொடுக்கலாம் என எல்லாம் அறியப்பட்ட நாட்கள் அதுல அல்லாஹுடைய பெயரை கூறி அறுக்க வருவார்கள் என்று அல்லாஹ் சொல்றான் அப்படின்னு எங்க யாச்சும் சொன்னீங்களா அப்படி சொல்ல ஏழுமா நீங்க உங்களோட உங்களுக்கே முரண்பட்டு வைக்கக்கூடிய வாதமே உங்களுடைய கருத்தை நிறுவல்லையே அப்ப இந்த மாதிரி சொல்லி வச்சிருக்காங்க இந்த மாதிரி அதிகமான அறிஞர்கள் வந்து துல்ஹாஜி பத்து நாட்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க அக்சர் உலமா சாரு இலா அண்ணல் ஐயாமில் மாடுமாத் அசுரு அந்த துல்ஹி மாதத்துடைய பத்து நாட்கள் தான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க தப்சீர் ராசியில வந்து இந்த மாதிரி நிறைய கருத்துக்கள் ஏராளமான கருத்துக்கள் எடுத்து எழுதுறாங்க அப்ப இந்த வசனத்தை குருபானி கொடுக்கிற நாட்கள் அதைத்தான் இது பேசுது அப்படின்னு சொல்ற வசனமாக யாரும் கருதல்ல அப்ப அந்த மாதிரி கருதல்ல பொழுது நீங்க வைத்த அந்த அர்த்தம் அர்த்தமற்றதாக பொருத்தம் இல்லாததாக மாறியிருது அப்படிங்கறது உறுதியாகி விடுகிறது கணியத்திற்குரிய சகோதரர்களே இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுடைய அந்த செய்தியை அல்லா பேசுற நேரம் அவர்கள் ஒரு நாள் தான் அறுத்து கொடுத்தாங்க அப்படின்னு அல்ல சொல்றான் அல்லாஹு தாலா குரான்ல சொல்லும் பொழுது பசல்லில் இரப்பிக்க வண்ணர் நீங்க அறுத்து பழியிடுங்க அல்லாவுக்காக நீங்க தொழுது அறுத்து பழியிடுங்க அப்படிங்கிறான் அப்ப நகரு செய்யுங்கிறான் நகரு எப்ப செஞ்சாங்க ஒரு நாள் தான் செஞ்சாங்க அப்ப பெருநாள் தினத்துல துல்ஹி பத்தாவது நாளுக்கு நபிகள் நாயகம் செல்லலாட்சம் அங்க என்ன பேர் வைக்கிறாங்கன்னா யவுமுன் நகர்ன்னு தான் பேரும் வச்சாங்க யவுமுன் நகர் இன்றைய தினம் அறுத்து பலியிடக்கூடிய நாள் பெருநாளுடைய தினத்துல தொழுகுறதுக்கு முன்னாடி அறுத்ததே செல்லுபடி ஆகாதுன்னு நபிகள் நாயகம் செல்லலாட்சம் அவங்க வந்து அப்ப தொழுகைக்கு முன்னாடி அறுத்ததே செல்லுபடியாகாது அந்த நாளில் அறுத்தது செல்லுபடி அறியப்பட்ட நாட்களில் அல்லாஹுடைய பேர் கூறி அறுப்பார்கள் அப்படின்னு சொல்ற உங்கவாதப்படி இந்த பத்து நாள் அறுத்து கொடுக்கலாம் என்ற அந்த அர்த்தம் வைத்தால் அது ஏற்றுக்கொள்ள முடியுமான ஒரு வாதமா அப்படி நீங்க அறுத்து கொடுத்துருக்கீங்களா அறுத்து கொடுக்க முடியுமா அறுத்து கொடுக்கிறதுக்கு சட்டம் சொல்லுங்களா தினம் தான் தொடுகைக்கு பிறகுதான் அறுக்கப்படும் அதுதான் யவுமன் நகருங்கிறதுக்கு சஹிள் புகாரில அறுபத்தி ஏழாவது செய்தி அதே மாதிரி சஹி உல் புகாரியில ஒன்பது நூத்தி அறுபத்தி எட்டாவது செய்தி ஆயிரத்தி அறுநூத்தி நாற்பதாவது செய்தி ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தோராவது செய்தி இது எல்லாமே ஹஜ்ஜ் அதாவது அறுத்து பலியிடக்கூடிய அந்த ஒரு நாள் தான் யவ்முன் முன்னகர் அது பெருநாளுடைய தினம்தான் அந்த ஒரு நாளை தவிர ஐயாமு தசிரிக்குடைய நாட்கள்ல வந்து அறுத்து பலியிடுதல் கிடையாதுங்கிறத தெளிவாக சொல்லக்கூடிய அதீஸ்கள் அப்ப ஹஜ்ஜ் பெருநாளைக்கு அடுத்து வரக்கூடிய அந்த நாட்கள் வந்து அது யவ் ஐயாமு தசிரிக் சொல்லப்படுற அந்த நாட்கள் வந்து நபிகள் நாயகம் செல்லல்லா சிவாங்க வந்து ஐயாமு என்னன்னு சொன்னாங்க அந்த நாட்கள் வந்து நீங்க அழகா நீங்க அறுத்த இறைச்சிகளை உண்டு மகிழக்கூடிய நாட்கள் ஐயாமு தசிரீக் என்பதை ரசூல் சல்லாசம் அவங்க சொல்லும் பொழுது ஐயாமு தசிரீக்ங்கிறது வந்து ஐயாமு அக்ளின் வசுருபின் அது உண்டு பருகி இருக்கக்கூடிய நாட்கள்ங்கிறாங்க முஸ்லீம்ல வரக்கூடிய செய்தி இப்ப ஐயாமு அக்ளின் வசுருபின் என்னும் பொழுது அந்த அதிச வச்சு என்ன செய்வாங்க அப்படியே தலையை சுத்தி மூக்க தொட்டுக்கிட்டு வந்து சாப்பிடலாம் குடிக்கலாம் அறுக்கலாம் தானே என்ற வாதத்தை அர்த்தத்தை அதுக்கு வைக்கிறார்கள் சாப்பிடுங்க ஐயாமுத்திரிகளை அதுக்கு என்ன அர்த்தம் எந்த அர்த்தத்தில் சூழல பயன்படுத்தினாங்க அப்படிங்கறது ஐயாமு தஸ்ரீக்கு அக்களின் சுருபின்னு வரக்கூடிய செய்தியெல்லாம் எடுத்து தானே பார்க்கணும் முஸ்னத் அஹமதுல வரக்கூடிய செய்தி அதை தெளிவுபடுத்துது இன்ன ஹாதியில் ஐயாம் அந்த நாட்கள் ஐயாமு தஸ்ரீ நாட்கள் என்பது ஐயாமு அக்லின் வசுருபின் சாப்பிட்டு குடித்து சந்தோஷமாக இருக்கிற நாள் பலா தசுமுகா அதுல நோம்பு பிடிச்சிடாதீங்க நோம்பு பிடிக்க கூடாதுங்கிறத சொல்ல வந்த வசனம் அந்த செய்தி தானே தவிர அறுத்து குர்பானி கொடுக்கறத பேச வந்த செய்தி கிடையாது அப்ப இப்ராஹிம் நபியுடைய வரலாற்றுல ஒரு நாள் தான் அறுத்தாருனும் பொழுது ரசூலுல்லா யவுமுன் நகர்ல தான் நாங்க அறுப்போம் இன்றைய தினத்தில் முதலாவது நாங்க தொழுவோம் அடுத்தது நாங்க வந்து பனர்ஜி ஊ பனன் ஹரு சும்மா நர்ஜி ஊ பனன் ஹரு நாங்க திரும்பி போய் எங்களுடைய பளிி பிராணிகள் அறுப்பம் அப்படிங்கிறாங்க ரசூல் சதலாசு அவர்கள் தொழுதிட்டு திரும்பி போய் அவருடைய தொழுதிட்டு போயிட்டு அந்த நாளில் அவருடைய பழிப்பிராணியை அறுத்தார்கள் அப்படின்னு வருது அப்ப இந்த செய்திகள் எல்லாமே ஐயாமு தசிரிக்குடைய நாளில் ரசூலுல அறுத்தாங்கறதுக்கு எந்த சான்றும் கிடையாது அப்படி ஒரு சான்ற நீங்க எடுத்து காட்டணும் ஹதீஸ் இல்லைன்னு பொழுது எதை வச்சுக்கிட்டு நீங்க அதை அறுக்கலாமுங்கிறீங்க நீங்க வைத்த அந்த வசனமே அந்த அறுத்தம் தரல ஹஜ்ஜுடைய கிரியைகளை நாசமாக்கிறது ஹஜ்ஜுக்கு அறியப்பட்ட நாட்கள்ல பாதிய இல்லாம ஆக்கிறது இப்ராஹிம் நபியுடைய அழைப்பையே அர்த்தமற்றதாக ஆக்கிறது பொழுது நீங்க வைத்த அர்த்தமே முதலாவது முட்டையான அர்த்தமா இல்லையா அப்ப ஐயா முத்த சிறீக்குன்றது அறுக்கக்கூடிய நாள் தானுங்கிறதுக்கு தெளிவான ஒரு சான்றை நீங்க எடுத்து வைக்கணுமா இல்லையா தெளிவான ஒரு சான்றை எடுத்து வச்சு இதுதான் அறுக்கக்கூடிய நாளுங்கிறதுக்கு நீங்க எடுத்து காட்டினால்தான் கொடுக்கலாம் என்ற அர்த்தம் வரும் அது பொழுது நீங்கள் தவறான ஒரு அர்த்தம் செய்து மக்களை தவறான அந்த பாதையின் பால் வழி கொள்வதற்காக முயற்சி செய்றீங்க என்றதையும் உங்களுடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு வருகிறோம் அடுத்தது சகோதரர்களே இந்த ஹஜ்ஜிக்கும் குர்பானிக்கும் சம்பந்தம் இல்லை என்று ஹஜ்ஜிக்கும் குர்பானிக்கும் சம்பந்தம் இல்லைன்ட்டாங்க எப்படி சம்பந்தம் இல்லாம போகும் அது சம்பந்தமா தான் இருக்குது அப்படின்ட்டு அதுக்கு ஆதாரங்களை எடுத்து வச்சு இந்த இந்த இதுக்கு சான்று சம்பந்தம் இருக்குது அப்படின்னு பேசுறாங்க சம்பந்தத்தை பத்தி பேசுறமா ஹஜ் செஞ்சவர் குர்பானி குடுக்கிறது அவசியம் பேசுறமா ஹஜ்ஜி செஞ்சவர் குர்பானி குடுக்கிறது அவசியமா கட்டாயமா அப்படிங்கறது வாதமா அந்த ஹஜ்ஜில வந்து அவர் குர்பானி கொடுக்காட்டி ஹஜ்ஜி செல்லுபடி சொல்லப்பட்டிருக்குதா அத சொல்லுங்க நீங்க சம்பந்தமா இல்லையான சம்பந்தம் என்று நாங்க தெளிவா சொல்றமே சம்பந்தமா இல்லையான்றதல்ல இங்க வாதம் ஹஜ்ஜ் செய்தவர் குர்பானி கொடுப்பது கட்டாயமா இல்லையா ஹஜ்ஜுடைய வணக்கத்துல குர்பானி கட்டாயமாக்கப்பட்டிருக்கா இதுதான் கேள்வி அல்லாஹு தஆலா வந்து வஅத்தின் பின் நாசி ஃபில் ஹஜ்ஜ் வஅத்தின் மக்களுக்கு நீங்க கட்டளை இடுங்க ஹஜ்ஜுக்கு வர சொல்லி கட்டளை இடுங்க அப்படின்னு தான் அல்லாஹ் கட்டளை இடுகிறான் அப்ப ஹஜ்ஜுக்கு வர சொல்லி அல்லாஹ் கட்டளை பொழுது ஃபில் ஹஜ்ஜி வன் நஹ்ரி அல்லாஹ் சொன்னானா அறுத்து பலியிடுவதற்கும் வாங்க கட்டளையிட்டானா இல்ல நீங்க வைக்கக்கூடிய உங்களுடைய அந்த அறுத்தப்படி அறுத்து குர்பானி கொடுப்பது இந்த மாதிரி அஜோட சம்பந்தப்பட்டது அது அஜுடைய வணக்கத்துல உள்ளது அப்படின்னு சொல்லி நீங்க வைக்கிற வாதத்துக்கும் நாங்க கேட்கிற கேள்விக்கும் சம்பந்தம் கிடையாது என்ன நாங்க கேட்கிறோம் நீங்க ஒரு குரான் வசனத்தை எடுத்து காட்டி பேசுறீங்க இரண்டாவது அத்தியாயத்துல நூத்தி தொண்ணூத்தி ஆறாவது வசனத்தை எடுத்துக்காட்டி ஃபமன் تمتع بالعمرة الى الحج ஃபமைஸ்த فمستيسر من الهدي இந்த வசனத்தை எடுத்து காட்டி உம்ராவுக்கும் ஹஜ்ஜுக்கும் யார் வந்து என்ன செஞ்சிட்டாங்க வந்து நியத்து வச்சி அதை செய்ய வந்துட்டாங்களோ அவங்க அதை நிறைவேற்றினால் அவங்கள ஹதியில பலிப்பிராணியில முடிஞ்சத அவங்க அறுத்து கொடுக்கட்டும் குர்பானி கொடுக்கட்டும் என்று சொல்லி வரக்கூடிய செய்தி எடுத்து காட்டி அப்ப ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் அவர் வந்துட்டாருன்னா தமத்து முறையில் ஹஜ்ஜி செய்ய வந்துட்டாருன்னா ஹஜ்ஜையும் உம்ராவையும் சேர்த்து செய்ய வந்துட்டாலே குர்பானி கொடுத்தாகணும் என்று இந்த வசனம் சொல்லுது குர்பானி கொடுக்க முடியாதவங்க அவங்க வந்து மூணு நாட்கள் அங்க வந்து என்ன செய்யணும் நோம்பு பிடிக்கணும் ஊருக்கு போயிட்டு ஏழு நாள் வந்து நோம்பு பிடிக்கணும் என்று அல்லாஹ் சட்டம் சொல்றாரு சொல்றீங்க சரி இந்த வசனப்படி ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் போனவங்களுக்கு தான் குர்பானி கடமை என்று ஆகுதே தவிர ஹஜ்ஜு செய்ய போனவங்களுக்கு மட்டும் குர்பானி கொடுக்கிறது கட்டாயமாக்கப்பட்டுச்சா அவசியமாக்கப்பட்டுச்சா ஹஜ்ஜி செய்யங்களுக்கு இந்த குர்பானியுடைய கடமை அவசியம் என்று இந்த உலகத்தில் எவனும் சொன்னது கிடையாது உங்களை தவிர ஹஜ்ஜிக்கு போனா குர்பானி கொடுத்துத்தான் ஆகணும் அது கட்டாயம் அல்லாவுடைய கட்டளை என்று நீங்க வாதிடுறீங்களே உங்களை மாதிரி இந்த உலகத்தில் எவனும் வாதிடல எழுபத்தி இரண்டு வழிகட்ட கூட்டமும் வாதிடல இந்த நீங்க கூட இந்த வாதத்தை இன்னைக்கு தான் என்ன செய்வீங்க எங்கட கருத்தை எதிர்க்கணுங்கிறதுக்காக பேசுறீங்க அப்ப எங்கட கருத்தை எதிர்க்கிறதுக்காக நீங்க பேசுறது எவ்வளவு ஒரு வழிகட்ட சிந்தனை பாத்தீங்களா அப்ப நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா நீங்க இந்த சமூகத்துக்கு பத்துவா கொடுக்கணும் என்ன பத்துவா கொடுக்கணும் ஹஜ்ஜு செய்ய போனால் அந்த ஹஜ்ஜு செல்லுபடி ஆகணும்டா ஹஜ்ஜுடைய வணக்கத்தை நிறைவேற்றின உடனே அவர் அறுத்து குர்பானி கொடுத்தாகணும் அறுத்து குர்பானி கொடுக்கிறது ஹஜ்ஜில கட்டாயம் இல்லன்னா அந்த ஹஜ்ஜு செல்லாது அப்படின்னு நீங்க எழுபத்தி கூட்டங்களும் அல்லது இந்த கருத்தை பேசுகிற கொள்கைவாதிகள் என்று சொல்லக்கூடியவர்களும் பத்துவா கொடுக்க தயாரா கொடுத்திருக்கிறீங்களா இதுக்கு முன்னாடி கொடுத்திருக்கிறீங்களா சொல்லி இருக்கிறீங்களா வாச்சும் கொடுப்பீங்களா உங்களை இன்றைக்கு நீங்க பேசுற வாதப்படி ஹஜ்ஜில சம்பந்தம் சம்பந்தம் எல்லாம் இல்லைங்க பேச்சு சம்பந்தமா இல்லையா என்பதல்ல அவசியமா இல்லையா ஹஜ்ஜி செய்ய போனா குர்பானி ஹஜ்ஜி செஞ்சவர் குர்பானி கொடுக்கிறது கட்டாயமா இல்லையா கட்டாயம் இல்லை என்றுதான் இன்றைக்கு வரைக்கும் இந்த உலகத்தில் உள்ள அத்தனை பேருமே ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் அது ஹஜ்ஜோட சம்பந்தப்பட்ட வணக்கம் கிடையாது அது பத்தாவது நாள் அறுத்து பலியிடுவதற்காக சொல்லப்பட்டு அந்த குர்பானியை அந்த ஆஜிகள் நிறைவேற்றணும் என்ற கட்டாயமே கிடையாது மக்கள் தான் அறுத்து தமத்து ஹஜ்ஜி என்ன சட்டம் என்று கேட்டீங்கன்னா அப்ப சொல்லுவோம் அப்ப குர்பானி கொடுக்கணும் என்று தமத்துவ பத்தியா பேசுறம் தமத்துவ பத்தி தான் நாங்கள் வாதமே வைக்கலையே தமத்துவ முறையில ஹஜ்ஜி செய்வத பத்தி நாங்க பேசினோமா ஹஜ்ஜபதி பேசினமா நீங்க தமத்துவ கொண்டு வாரீங்க கிரான் முறையில் அஜி செய்யறதை கொண்டு வாரீங்க உம்புறாங்கிறீங்க இதெல்லாம் யாரு கேட்டா உங்ககிட்ட ஏன் இந்த வேண்டாத வேலை உங்களுக்கு தமத்துவ முறையில் ஹஜ்ஜி செஞ்சா கொடுக்கணுமா சட்டம் கேட்டா ஆமா அப்பா குர்பானி கொடுக்கத்தான் வேணும் ஆதாரம் இந்த இருக்குன்னு காட்டுவோமா இல்லையா தமத்துவ முறையில் நாங்க பேசாத எடுத்து வைக்காத ஒரு வாதத்திற்கு நீங்களாக உருவாக்கி ஒரு பதில் சொல்ல போறீங்க எங்கட கருத்தை எதிர்க்கிறதுக்கு இந்த இருக்கு ஆதாரம் காட்டு வாரீங்கன்னா அதை யாருப்பா மறுத்தாங்க அதை யாரும் மறுத்தாங்க அது யாரும் மறுக்கலையே ஹஜ்ஜிக்கு போனவருடைய ஹஜ்ஜி செல்லுபடியாக வேண்டும் என்றால் அவருடைய ஹஜ்ஜி ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் என்றால் அவருடைய அந்த ஹஜ்ஜிக்கு பிறகு அவர் வந்து கட்டாயமாக அவர் குருபானி பிராணியை அறுத்து கொடுக்க வேண்டும் இந்த குரான் வசனப்படின்றி நீங்களும் உங்களை சார்ந்த இயக்கத்தவர்களும் எழுபத்தி இரண்டு கூட்டமும் பத்துவா கொடுப்பீங்களா தான் கேட்கிறோம் பத்துவா கொடுத்திருக்கிறீங்களா கொடுப்பீங்களா கொடுக்கணும் ஏன் கொடுக்கணும் உங்களோட அர்த்தப்படி அந்த அர்த்தம் தான் வருது இல்லண்டா அஜி செல்லுபடி ஆகாது இந்த அஜிக்கு போறவங்களுக்கு உம்ராவுக்கு போறவங்களுக்கு கூட்டிட்டு போறவங்க எல்லாம் இந்த சேர்த்து சேர்த்து ஜாயின் பண்ணி ஜாயின் பண்ணி பிசினஸ் பண்றவன் அதை வந்து இந்த மார்க்கமாக காட்டினதை வச்சுக்கிட்டு நீங்க பத்துவா கொடுக்குறீங்க அதுக்கு போனா குர்பானி கொடுக்கணும் கொடுக்கத்தான் வேணும் ஆதாரம் இந்த இருக்கு அந்த அதை பத்தி பேசவே இல்லையே அது அல்லாவுடைய ரசூல் சொல்லாத சட்டமே நபிகள் நாயகம் அவர்களுக்கு சம்பந்தமே இல்லை ஹஜ்ஜிக்கு போனவர் ஹஜ்ஜ நிறைவேற்றிட்டு வருவா உம்ராவுக்கு போனவர் உம்ராவை நிறைவேற்றிட்டு வருவாரு உம்ரா செய்கிறவர்களும் ஹஜ்ஜி செய்கிறவர்களும் தனித்தனியாக செய்யக்கூடியவர்கள் குர்பானி பிராணியை அறுத்து கொடுக்க வேண்டும் என்று கடமையாக்கப்பட்டிருக்கிறது ஆதாரத்தை காட்டுங்க ஆதாரம் நீங்க தான் காட்டணும் நீங்க தான் அந்த வாதத்தை வச்சிருக்கிறீங்க என்ன ஆதாரத்தை வச்சு பேசுனீங்க தமத்து முறையில் ஹஜ்ஜி செய்தால் கொடுக்க வேண்டுமா என்பது வேற விஷயம் அது சப்ஜெக்ட் இல்லை பேசல யாரும் அப்ப நீங்க எடுத்து வைக்கக்கூடிய இந்த செய்திக்கு புகாரியில வார முன்னூத்தி பத்தொன்பதாவது செய்தியில அஹரமபி உம்ரத்தின் வளம் யுகதி யார் வந்து உம்ராவுக்கு இஹ்ராம் கட்டி பலிப்பிராணியை கொண்டு வரவில்லையோ அவர் உம்ராவுடைய காரியங்களை எல்லாம் முடிச்சிட்டு இஹ்ராம்ல இருந்து விடுபடட்டும் அப்படிங்கிறாங்க யார் உம்ராவுக்காக வேண்டி அவருடைய இஹராமை வஹுதா அவர் வந்து பழிப்பிராணியை கொண்டு வந்திருக்கிறாரோ அவருடைய அந்த பழிப்பிராணியை அவர் அறுத்து பலியிடுகிற வரைக்கும் அவர் இஹராமை களையவேனா யார் வந்து ஹஜ்ஜிக்காக நியத்து வைத்தாரோ அவருடைய ஹஜ்ஜை அவர் நிறைவேற்றட்டும் அப்படித்தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க உம்ரா செய்ய வாரவருக்கு அவரு பைப்பிராணிய கொண்டு வந்த அறுக்கட்டும் சொன்னாங்களா ஹஜ்ஜிக்கு வாரவருக்கு சொன்னாங்களா புகாரியில முன்னூத்தி பத்தொன்பதாவது ஹதீஸ் பேசுது அது ஹஜ்ஜுக்குரிய கடமை இல்லப்பா உம்ராவுக்கு வமன் அகரம பி உம்ரத்தின் யார் வந்து உம்ராவுக்கு இஹ்ராம் கட்டினாரோ நீ ஹதிய கொண்டு வரலையா பழிப்பிராணிய கொண்டு வரலையா நீ உம்ரா செஞ்சுட்டு எல்லா காரியத்தையும் முடிச்சுட்டு இஹ்ராம்ல இருந்து விடுபட்டு அதை கொண்டு வந்தவர் அதை அறுத்து கொடுத்துட்டு அதை அறுத்து கொடுத்த பிறகு அவர் விடுபடட்டும் அந்த அப்படிங்கிறாங்க ஹஜ்ஜ பத்தி பேசினாங்களா வமன் அஹல் அபி ஹஜ்ஜின் ஹஜ்ஜிக்காக யார் வந்து தல்பியா சொல்லி நீயத்து வைத்துக் கொண்டு வந்தாரோ அவர் பள்ளியுத்திம் அஜ்ஜஹூ அவருடைய ஹஜ்ஜை அவர் பூர்த்தி செய்யட்டும் அப்படிங்கிறாங்க ரசூலுல்லா அப்ப நபிகள் நாயகம் சல்லாசுமனுடைய இந்த செய்தியே நமக்கு தெளிவா சொல்லுது அவங்க ஹஜ்ஜுக்குரிய கடமையாக அதை பேசல குர்பானி கொடுக்கிறது ஹஜ்ஜோட சம்பந்தப்படுத்தி பேசப்படல அப்படி சம்பந்தம் என்று நீங்க சொன்னா இன்னைக்கு ஹஜ்ஜிக்கு போய் வாரவர்கள் குர்பானி கொடுக்காம வந்தா அவர்களுடைய என்று நீங்கள் பத்துவா கொடுப்பீங்களா நீங்க இணையதளங்களில் எழுதி வச்சிருக்கீங்க உங்களுடைய பத்திரிகைகள்ல எழுதி வச்சிருக்கீங்க உங்களுடைய பழைய பரம்பரை பிரச்சாரமாக அதை வச்சிருக்கீங்க ஹஜ்ஜிக்கு போனா அந்த உம்ரா இத பளி அறுத்து குர்பானி கொடுக்க வேண்டும் என்று கட்டாயம் இல்லைன்னு சொல்லி வச்சிருக்கீங்க ஆதாரம் வேணும் அந்த ஆதாரத்தை மின்சாரம் எடுத்து தருவோம் நாங்கள் இட்டு கட்டல உங்களுடைய அந்த இணையதளங்கள்ல தான் வச்சிருக்கிறீங்க அப்ப நீங்களே ஒன்றை பிரச்சாரம் செய்து கொண்டு உள்ளால ஒன்ன பிரச்சாரம் செஞ்சுக்கிட்டு வெளியில வந்து வேஷம் போடுறீங்களா அந்த மாதிரி அறுத்து அவர்கள் அந்த நாளில் அறுத்து சாப்பிடுவதையும் குடிப்பதையும் எல்லாம் பேசுறதுனால அறுத்தல் என்று வந்துட்டாலே அது வந்து எதுதான் குர்பானி தான் அப்படின்னு சொல்லி ஒரு வாதம் வைக்கிறீங்களே அப்படி நீங்க வாதம் வச்சா சும்மா நாட்கள்ல நீங்க அறுத்து அதாவது மின்ஹா நீங்கள் அந்த பிராணி அறுத்தா அதிலிருந்து நீங்கள் சாப்பிடுங்கள் கஷ்டப்படுகிற ஏழை எளியவர்களுக்கும் கொடுங்கள் அப்படின்னு வாரது வந்து குர்பானி தான் நீங்க சும்மா அறுத்து சாப்பிடுறதையும் குர்பானின்னு சட்டம் சொல்லுவீங்களா அப்படி பத்துவா கொடுப்பீங்களா அது குர்பானி தான் குர்பானி இறச்சிதான் சொல்லுவீங்களா சொல்லி இருக்கிறீங்களா சொல்லல்ல அப்படி நீங்க சொல்றதும் கிடையாது அந்த அர்த்தம் நீங்க வைக்கிறதும் கிடையாது அதையும் புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்த சகோதரர்களை இப்ராஹிம் நபிக்கு அல்லாஹ் ஹஜ்ஜிக்கு தான் அழைப்பு விடுக்க சொல்லுகிறான் உம்ராவுக்கு அழைப்பு விடுக்க சொல்லலுல்லாவுடைய காலத்துல தான் அஜ்ஜும் சேர்த்து செய்யப்படுது நபிக்கு அல்லாஹு வாங்கன்னு சொல்லித்தான் அப்ப ஹஜ்ஜிக்கு வாங்கன்னு சொன்ன இப்ராஹிம் அலேஸ்வலாத்துக்கு உம்ராவே இருக்கலையே உம்ரா என்ற சட்டத்தையே அல்லாஹ் சொல்லலையே உம்ராவுக்கும் வாங்கன்னு கூப்பிடலையே அதை நாங்க புரிந்து கொள்ள வேண்டும் அப்ப நீங்க எடுத்து வைக்கக்கூடிய வாதம் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை முதலாவது உங்க வாதத்துக்கும் அது சம்பந்தம் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அவ சகோதரர்களே குர்பானி கொடுக்க முடியாதவர்களுக்கு அல்லாஹ் சொல்லக்கூடிய சட்டமாக நீங்க சொல்றீங்களே நீங்க சொல்லக்கூடிய அந்த பத்து நாட்கள் நோன்பு பிடிக்கக்கூடிய சட்டத்தை இன்னைக்கு குர்பானி கொடுக்க கடமைப்பட்டவர்கள் குர்பானி கொடுக்கல என்று சொன்னா நீங்க பத்து நாள் நோன்பு குடிக்கணும் கொடுப்பீங்களா அந்த பத்துவாவை என்னை காலத்து கொடுக்க முடியுமா அவங்களால நீங்க சொல்லக்கூடிய அந்த வாதங்களின் அடிப்படையில் அந்த பத்துவா கொடுக்கணும் பத்து நாள் நீங்க நோம்பு நீங்க வந்துட்டீங்கன்னு சொன்னா அவர் இந்த சட்டத்தை நிறைவேற்றாததுனால பத்து நாள் நோம்பு குடிக்கணும்னு அல்லா சொல்றான் எடுத்து காட்டி நீங்களா இல்லையா அப்ப ஊர்ல உள்ளவனும் அதை செய்யணும்னு பத்துவா கொடுங்க அந்த மாதிரி பத்துவா நீங்க கொடுக்கிறது கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே இந்த மாதிரி இந்த வாதம் என்பது அடிப்படையில் தவறானது அதோட இந்த பல மூன்று நாட்கள் அதை கொடுக்கணும்ன்றதுக்கு எந்த விதமான ஆதாரங்களும் கிடையாது குரானுடைய வசனமும் அவர்களுடைய வாதத்திற்கு ஆதாரமாக இல்லைங்கிறத சொல்லியிருக்காங்க அப்ப ஐயாமுத்த ஷிரீக்குங்கிறது என்ன அப்படின்னும் பொழுது ஃபத்துகுல் பாரில இபுனு ஹஜர் அல் லஷ்கலானி ராமுலாவுக்கு கொண்டு வராங்க ஐயாமுத்த ஷிரீக் ஐ அய்யாமுன் மினா சும்மியத் பிதாலிக்க லி அன்னஹும் கானூ யுஸ்ரீ கூன ஃபீஹா அ லுஹூமல் அலாஹி அவங்க வந்து அந்த இறைச்சியை வெட்டி துண்டு துண்டாக வெட்டி உப்பு கண்டம் போட்டு காய போட்டு சாப்பிடக்கூடிய சேமித்து வைக்கக்கூடிய நாள் அப்படிங்கறதுனாலதான் ஐயாமுத்தஸ்ரீக்குன்றதுக்கு சொல்லப்பட்டுச்சு அப்படின்னு ஹஜர் அஜர் லஸ்கலானி எல்லாம் சொல்றாங்க அப்ப ஐயாமு தஸ்ரீக்குங்கிறது என்ன அறுத்த இறைச்சி எல்லாம் அந்த நாட்கள்ல வந்து துண்டு துண்டாக்கி உப்பு போட்டு வெயில காய வச்சு உப்பு கண்டம் போடுற நாள் அதுக்குத்தான் வந்து ஐயா முத்திரிக்குன்ற நாளே வந்துச்சுன்னு சொல்லி பத்துகுல் அஹ் வந்து இபின் ஹஜர் அல் அவங்க கொண்டு வராங்களா இல்லையா அப்ப துல் மாதம் பத்தாவது நாள் மட்டும்தான் குர்பானி கொடுக்க வேண்டும் பத்தாவது நாளை தாண்டி குர்பானி கொடுப்பதற்கு எந்த சான்றும் குர்பானிலும் இல்லை ஹதீசிலும் தான் அறுத்து பலியிடக்கூடிய தினம் பத்தாவது நாளைக்கு பிறகு அறுத்து கொடுக்க முடியாது அது வந்து குர்பானி சட்டத்துல சேரவும் மாட்டாது என்பதை புரிந்து கொண்டு இந்த குர்பானி ஐயாமு தசி நாட்களில் கொடுக்க முடியும் என்று குரான்லே ஆதாரம் இருக்கிறது என்ற ஒரு வழிகட்ட ஒரு அர்த்தத்தை வைத்து தவறான ஒரு அர்த்தத்தை வைத்து பிழையான ஒரு சிந்தனையின்பால் இவர்கள் வழிநடத்துகிறார்கள் என்பதை உங்களுடைய கவனத்திற்கு நாங்கள் கொண்டு வருகிறோம் எனவே கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே ஐயா முத்திரிக்குடைய நாட்களில் அறுத்து பலியிடுவதற்கு குரானிலும் ஆதாரம் இல்லை ஹதீஸ்களிலும் ஆதாரம் இல்லை ஐயா முத்திரீக் என்பதை குறித்து நபிகள் நாயகம் சாப்பிட்டு உண்டு குடித்து மகிழக்கூடிய நாள் நோன்பு நோட்கக்கூடாத நாள் என்றுதான் விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க ஹஜ்ஜுடைய அறியப்பட்ட நாட்கள் என்பது அந்த நாட்கள் எது என்பதை அல்லாஹுடைய தூதரம் சொல்லி இருக்கிறார்கள் அதே நேரத்தில் அதற்கு அந்த வசனத்திற்குரிய அர்த்தமும் இதுதான் என்று பல விதங்களிலும் அந்த அறிஞர்கள் வந்து ஐயாமுத்திரிக் அது குறிக்காது ஐயாமுத்திரிகோடு சேர்த்து துல்ஹாஜி மாதத்துடைய பத்து நாட்களையும் குறிக்கும் என்ற அர்த்தத்தில் தான் அதை விளங்கி இருக்கிறார்கள் என்பதையும் எடுத்துக்காட்டி இருக்கிறோம் எனவே கண்ணியத்திற்குரியவர்களே இந்த ஐயாமுத்திரிக் என்பது அறுத்து பழியிடுவதற்குரிய நாள் அல்ல யூன் நகரி என்ற ஒரே ஒரு நாள் மாத்திரம் பெருநாளுடைய தினம் மாத்திரம்தான் அறுத்து கொடுப்பதற்குரிய தினம் என்பதை புரிந்து கொண்டு செயல்படுவதற்கு வல்ல ரஹமான் எனக்கும் உங்களுக்கும் நல்லொரு பாலிப்பானாக வாக்ரு தவானில் அமது ரபில் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்ல வரகா